இன்னைக்கு நம்ம பேச போறது வந்து தோல் நலம். தோல் நலம் என்ற தலைப்புல நம்ம பேச போறோம். இப்ப தோல் நலம்ன்றது கிட்டத்தட்ட எல்லாருக்குமான தேவையாக இருக்கு. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் நான் கேள்விப்பட்ட தகவல், இப்போவும் நீங்கள் மருத்துவத்துறையில் கேட்டிங்கன்னா யாராவது மருத்துவ குடும்பங்களை சேர்ந்தவங்க வந்திருந்தீங்கன்னா கூட நீங்கள் விசாரிச்சு பாருங்க. பொதுவாக மாநகரங்களில், குறிப்பாக சென்னையில் மிக அதிகமாக மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய துறை என்பது தோல் நோய் துறை தான். 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த போக்கு தொடங்கினுச்சு. திடீரென்று தோல் நோய்களுடைய எண்ணிக்கை, தோல் நோயாளிகளுடைய எண்ணிக்கை திடீரென்று அதிகரிச்சு. 15 ஆண்டுகள் அல்லது அதிகபட்சம் போனால் ஒரு 20 ஆண்டுகள் இருக்கலாம். அதுக்கு முன்னாடியெல்லாம் தோல் நோய்க்கெல்லாம் இவ்வளோ மருத்துவமனைகளும் கிடையாது, இவ்வளோ மருத்துவ முறைகளும் கிடையாது. இன்னைக்கு தோல் நோய் சிறப்பு நிபுணத்துவம்ன்ற நிபுணர்கள், சிறப்பு நிபுணத்துவம் என்பது கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு துறையாக மாறிடுச்சு. மிக முக்கியமான காரணம் என்ன தோல் நோய்களுக்குன்னா, சோப்பு போட்டு குளிக்கிறது தான். சோப்புகள் தான் தோல் நோய் உருவாக்குறதுல முதன்மை பங்கு வகிக்கிறதுன்றது என்னுடைய அனுபவம். சோப்பு நிறுத்தினதுக்கு அப்புறம் தோல் நோய்கள்லேருந்து விடுபட்ட, என்ன வழியாகவே விடுதலை அடைந்த பல 100 பேரோட அனுபவம் என்னன்னா, சோப்பு தான் தோல் நோய்க்கு காரணம்ன்றது. அதனால நாங்கள் முதல்ல என்ன சொல்லிடுவோம்னா, தோல் தொந்தரவு இருந்ததுன்னா முதல்ல சோப்பு போடுறது நிறுத்துங்கன்னு சொல்லுவோம். அதுக்கு பதிலாக என்ன போடுறதுன்னு கேட்பாங்க. எதுவுமே போடாதீங்க அப்படி தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம குளியல் என்பது கையால் அழுக்கு தேய்ச்சி குளிக்கணும், அதுதான் சரியான குளியல். சோப்புடைய துவக்க கால பயன்பாடு என்னென்னா, அது ஒரு உயவு பொருள், லியூப்ரிகண்ட். அது வெறும் கையால் தேய்ச்சா சொர சொரன் இருக்கும், தோல்லெல்லாம் கொஞ்சம் வலி வருன்றதுக்காக ஒரு லியூப்ரிகண்ட் தேவைப்பட்டுச்சு, உயவு பொருள் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தான் ஒரு வடலை கட்டி, கொஞ்சம் குழ குழன்னு இருக்கக்கூடிய ஒரு கட்டியை உருவாக்குனாங்க. அப்புறம் அதில் மணம் சேர்த்தாங்க, அதுக்கு சில நிறங்கள் சேர்த்தாங்க, அப்புறம் அதில் சில மூலிகைகளை சேர்த்தாங்க, ரசாயனங்களை சேர்த்தாங்க. இப்படி அது மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக தான் சோப்பு இன்றைக்கி மாற்றப்பட்டிருக்கே தவிர, சோப்புடைய அடிப்படையான பயன்பாடே அழுக்கு போக்குவது தான் என்பது துவக்க காலத்தில் இல்லை. அது ஒரு உயவு பொருளாக தான் இருந்துச்சு. குறிப்பாக நம்ம தமிழ் சமூகத்தில் இந்த மாதிரியான ஒரு பழக்கமே கிடையாது. முதல்ல ஏதாவது ஒரு உயவு பொருளை, ரசாயன பொருளை தினசரி உடம்புல தேய்ச்சிக்கிற பழக்கமே சுத்தமாக கிடையாது. அதுக்கு பதிலாக நிறைய பொருட்கள் இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம நான் உரையோட பின்பகுதியில் சொல்லலான் இருக்கேன். அப்புறம் இங்கே செம்மை குடும்பங்களை சேர்ந்தவங்களும் சொல்லிக் கொடுப்பாங்க, சொல்லிக் கொடுக்க சொல்கிறேன் நான். நீங்களே வீட்டில் எப்படி உங்களுக்கான குளியல் பொடியை தயார் பண்ணிக்கிறதுன்றது, அது இங்கேயும் விற்பனை செய்கிறாங்க ஊர் சந்தையிலையும். அதுக்காக செம்மை ஊர் சந்தையில் கிடைக்கிறது தான் சரியான குளியல் பொடி அப்படின்னு கதை கட்டுறதுக்கும் நான் தயாராக இல்லை. இதை விட நல்ல குளியல் பொடி நீங்களே தயார் பண்ணிக்கலாம், அடிப்படைகளில் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம், நீங்களே தயார் பண்ணிக்கலாம். ஆக ஏதாவது போட்டு தான் குளிக்கணும்னு பிடிவாதம் பிடிக்கிறவங்க, நீங்களே குளியல் பொடியை போட்டு குளிச்சிக்க வேண்டியது. இல்லை, குளிக்கிறது என்பது உடம்பை குளிர்விக்கிறதுக்காகவும் கொஞ்சம் அழுக்கு தேய்க்கிறதுக்கு தான்ற இந்த மாதிரி என்ன மாதிரியான முட்டாள் புரிதல் உள்ளவங்க, முட்டாள்தனத்தை விரும்புகிறவங்க எதுவுமே இல்லை, போனோடனே சோப்பை தூக்கி போட்டுடலாம். எந்த வழியை தேர்ந்தெடுத்தாலும் செய்ய வேண்டியது என்னென்னா, சோப்பை நிறுத்துறது. ஏன் சோப்பு தோல் நோய்களை உருவாக்குதுன்றத நம்ம இப்போ அடுத்து பார்ப்போம். நம்ம வாழக்கூடிய பூமி இருக்கே, இந்த பூமி சுவாசிச்சுட்டு இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். யாருக்கா சந்தேகம் இருக்கா, பூமி சுவாசிக்குதா இல்லையா? பூமி மூச்சு விடுது இல்லையா? பூமி மூச்சு விடுதுன்னா பூமியோட எந்தெந்த உறுப்புகள்லாம் மூச்சு விடுதுன்றத நம்ம கொஞ்சம் பார்க்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, நம்ம மூச்சு விடுறோம், பறவைகள் விலங்குகள் எல்லாம் மூச்சு விடுது, இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக சேர்ந்து பூமியோட மூச்சு தான். நம்ம ஒரு 500 அடி உயரத்துக்கு போய் நின்று பார்த்தா பூமியோட ஒரு பகுதி தெரியும். அப்புறம் அப்படியே பறந்து பறந்து நிலாவுக்கு போயிட்டோம்னா பூமி ஒரு பந்தாக தெரியும். அந்த பந்துக்குள்ள நீங்கள், நான், அணில், காக்கா, எருமை மாடு, பன்னி, நாய் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து மூச்சு விடுறது. இப்போ பூமியின் மூச்சு என்பது நிலாவிலேருந்து பார்த்தா இது எல்லா உயிரினங்களோட மூச்சு தான். கொஞ்சம் மேலே போய் பார்த்தா ஒரு ஒட்டுமொத்தம் தெரியும், பூமியோட ஒட்டுமொத்தம் தெரியும். இந்த ஒட்டுமொத்தத்தில் ரொம்ப முக்கியமானது மரங்கள்.
எல்லாத்தை விட அதிகமாக சுவாசத்தை வெளிப்படுத்துறது தாவர உயிர்கள் தான். மரங்கள்னா மரம் மட்டும் இல்லை, தாவர உயிர்னா அசையாமல் ஓரிடத்தில் இருந்து கொண்டு வாழக்கூடியவை அனைத்தும் தாவர உயிர்கள். அதுதான் திருவாசகத்தில் சொல்லியிருக்கிறது. ஒரு இடத்துல அப்படியே இருந்து வாழ்ந்துட்டு இருந்தால் அது தாவரம், அலைந்தால் அது சங்கமம். ஆக தாவர உயிர்கள் சங்கம உயிர்கள் ஆக அலையும் அலையாத இரண்டு வகை உயிர்களும் சேர்ந்து தான் மூச்சு விடுது. இதில் அதிகப்படியாக மூச்சு விடுறது தாவர உயிர்கள் தான். அது ஒரு செல் உயிரியாக இருக்கலாம், பாசியாக இருக்கலாம், ஒரு கொடியாக இருக்கலாம், செடியாக இருக்கலாம், பெரிய மரமாக இருக்கலாம். தாவரங்கள் அதிகமாக மூச்சு விடுகின்றன. இந்த தாவரங்களிலிருந்து நமக்கு மனிதர்களுக்கு தேவையான உயிர் காற்று கிடைக்குது, அது நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த உயிர் காற்று சீராக இருக்கும் வரை, உயிர் காற்று அதிகமாக நமக்கு கிடைத்து கொண்டிருக்கும் வரை நம்முடைய நுரையீரலில் பிரச்சனை வராது, அது நீங்கள் படிச்சிருப்பீங்க. நமக்கு நுரையீரலில் எங்கேயாவது சிக்கல் வருதுன்னா முதன்மையான காரணம் உயிர் காற்றை செரிக்கக்கூடிய தன்மை நுரையீரல் இல்லைன்னு அர்த்தம். அது பல பழக்கங்களால் வரலாம், மனநிலையால் வரலாம், வாழ்க்கை முறையால் வரலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் வாழக்கூடிய பூமியுடைய சூழலால் வரும். இப்போ மாநகரங்களில் ஏன் தோல் நோய் அதிகமாக வருதுன்னா இங்கே உயிர் காற்று சூழல் மிகவும் குறைவு. இந்த மாநகரங்களில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு நல்ல காற்று உயிர் காற்று கிடைப்பதில்லை. இப்போ நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கோம், மரத்தடியில் இங்கே பரவாயில்ல, சந்தை நடக்கிற இடத்துல மரம் இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் ஒட்டுமொத்தமாக சென்னையின் கணக்கு பண்ணிங்கன்னா 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த உயிர் காற்று அளவை விட இப்பொழுது இருக்கக்கூடிய உயிர் காற்றின் அளவு மிகவும் மிகவும் குறைவு. நான் ஒவ்வொரு முறையும் இந்த சென்னைக்கு வந்துட்டு போகும்போது சென்னை எல்லைக்குள்ள வந்தாலே காற்றோடைய அடர்த்தி அதிகமாகிறத உணர முடியும், நிறைய பேரால் அதை உணர முடியும். சென்னைக்குள்ள வந்தால் சுவாசமே கொஞ்சம் கடினமாக இருக்கும், தன்னை அறியாமல் கொஞ்சம் நேரத்தில் நுரையீரல் பழகும். ஏன்னா இங்கே காற்று இலகுவானதா இல்லை, இங்கே கடினமானதா இருக்கு. அதாவது கரிம காற்று, கார்பன் அதிகமாக இருக்கு சென்னையில். இது தொடர்பாக ஏராளமான ஆய்வுகள் செய்யப்பட்டாச்சு, ஏராளமான அறிக்கைகள் செய்யப்பட்டாச்சு. சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலூர், அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் இனிமேல் சரி செய்யவே முடியாத அளவுக்கு காற்று கெட்டு போயிடுச்சுன்னு அறிக்கைகள் வந்துருச்சு. இனிமேல் அதெல்லாம் சரி பண்ண முடியாது, அவ்வளோதான். அதனால் கடலூரை சுற்றி வாழக்கூடிய பெரும்பாலான மனிதர்களுக்கு தோல் நோய் இருப்பதை நீங்கள் சாதாரணமாக பார்க்க முடியும். கடலூரை சுற்றி இருக்கக்கூடிய பல பேருக்கு தோல் தொந்தரவுகள் சாதாரணமாக இருக்கும். எந்த மருத்துவம் பார்த்தாலுமே அது குணமாகாது, குறையும், மறுபடியும் வரும். ஏன்னா இது மருத்துவ பிரச்சனை கிடையாது, இது அவங்க ஒரு உன்னதமான மருத்துவ முறையை மேற்கொண்ட பிறகு அவங்க போய் வீட்டில் படுக்கிறாங்கல்ல, அப்போ மூச்சு இழுத்து விடுறாங்கல்ல, அந்த காற்றுல கரியும் கரி அமிலமும் நிறையா இருந்ததுன்னா மறுபடியும் நுரையீரல் கெட்டு போகும். ஆக பூமியுடைய உயிர் காற்று சூழல் மாசடைந்தால் மனிதர்களுடைய நுரையீரல் கெட்டு போகும். நுரையீரல் கெட்டு போனால் தோல் தொந்தரவுகள் வரும் அப்படின்றது நம்ம மரபு வழிப்பட்ட மருத்துவ அறிவு. அது என்னன்றது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். பூமி மூச்சு விடுதுன்னு நான் சொன்னேன், பூமி மூச்சு விடுறதுலே அதிகமான சுவாசத்தை வெளிப்படுத்துவது தாவர உயிர்கள். இதை விட அதிகமாக மூச்சு விடுற ஒரு உயிரினம் இருக்குது, அது மிகப்பெரிய உயிரினம். அதுதான் அந்த உயிரினம் என்னென்னா கடல். கடல் என்பது தனியாக ஒரு உயிரினம் தான். நம்மளாம் பேர் வச்சுக்கலாம், இதுக்கு பேர் அரபிக்கடல், அதுக்கு பேர் வங்காள விரிகுடான், அதுக்கு அந்த பேரெலாம் தெரியாது. சப்பானின்னு பேர் வச்சது சப்பானிக்கு தெரியாதுன்ற மாதிரி கடலுக்கு தெரியாது. அப்போ கடல் என்பது இந்த பூமியில் பெரும்பகுதி இருக்குது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2/3 கடல் தான் இருக்குது பூமி முழுவதும். நம்ம 1/1 தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம், நிலத்தில் வாழ்கிறோம். கடல் தான் அதிகமான சுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. பூமியை சுற்றி இருக்கக்கூடிய கரிம காற்று, கழிவு காற்று, இதை எல்லாத்தையும் உள்ளே வாங்கி சுத்திகரித்து வெளியே அனுப்புவதில் முதல் இடம் கடலுக்கு தான் உண்டு, இரண்டாவது இடம் தான் தாவர உயிர்களுக்கே உண்டு. இப்போ கடலுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்குது. அதாவது பூமியும் மனிதர்களும் ஒன்று தான்றத நான் ஒவ்வொரு வகுப்புலையும் சொல்கிறேன், இந்த வகுப்புலையும் உங்களுக்கு எளிதாக புரியறதுக்காக இப்படி வரேன். இப்போ நம்ம உடலில் கடல் இருக்குது, நம்ம உடல்லையும் கடல் இருக்குது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய கடல் தான் பயங்கரமாக அதிகப்படியான மூச்சு விட்டுட்டுருக்கு. அந்த கடல் தான், நம்ம உடலில் இருக்கக்கூடிய கடல் தான் நம்ம உடலுக்கும் நம்முடைய சூழலுக்குமான ஒரு அழகான உறவு பாலத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. அந்த கடல் எது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கடல் எது அப்படின்னா யாருக்காவது தெரியுதா? ரத்தம்லாம் இல்லை, நம்முடைய தோல். நம்முடைய தோல் தான் பூமியில் இருக்கக்கூடிய கடல்.
பூமியில இருக்கக்கூடிய கடல் தான் நம்முடைய தோல். இரண்டும் ஒண்ணுதான். பூமியில கடல் என்ன வேலையெல்லாம் செய்தோ அந்த வேலையெல்லாம் நம்முடைய உடம்புல தோல் செஞ்சிட்டு இருக்கு. தோல்ல உப்பு தண்ணி தான் இருக்கும், எப்பவுமே உப்பு தண்ணி தான் இருக்கணும். எப்போதுமே தோல் சுவாசிச்சுட்டே இருக்கும். நம்முடைய நுரையீரல் சுவாசத்தை விட தோளுடைய சுவாசம் அதிகம். அது எந்த அது சுவாசிக்காத பொழுது கணம் அரைநொடி கால் நொடி அப்படி பிரிக்கவே முடியாது. நுட்பமான கால அளவில் இயங்கிட்டு இருக்கக்கூடியது சுவாசிக்கக்கூடியது தோல். உள்ள இழுக்கிறது வெளியில விடுறது, உள்ள இழுக்கிறது வெளியில விடுறதுன்னு எந்த நேரமும் காற்றை உள்ளே இழுத்து காற்றை வெளியே அனுப்பி கொண்டிருப்பது தோல். இதுதான் கடல் செய்து. தோல் முழுவதும் நீரால் ஆனது. மேலே பார்த்தா திடப்பொருளாக இருக்கும். தோளுடைய படிமம் எப்பொழுதும் அடியில் நீரால் ஆனது தான், அது உப்பு நீரால் ஆனது. உடலுடைய கழிவுகளை வெளியேற்றுவதில் எல்லா உறுப்புகளை விடவும் தோல் தான் அதிகமாக வேலை செய்யும். நம்ம கழிவுனோட மலம் வாந்தி சிறுநீர் அப்படின்னு நினைக்கிறோம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தோல் தான் மிக மிக அதிகமான கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. அப்போ காற்றை உள்ளிழுத்து வெளித்தள்ளுவதற்கும் தோலுக்கும் உறவு உண்டு. அது சாதாரண உறவல்ல, அதுதான் மிகப்பெரிய உறவு என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு சூழலில், ஒரு ஊரின் சூழலில் காற்று அதிகமாக மாசடைந்திருந்தால், காற்றில் கரிமம் அதிகமாக சேர்ந்திருந்தால், உயிர் காற்றின் அளவு குறைந்திருந்தால், முதலில் பாதிக்கப்படும் உறுப்பு தோல் தான். இதுதான் பாதிக்கப்படும் முதல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பொதுவா நம்ம நவீன மருத்துவ கொள்கைகள் எல்லாம் மட்டுமே மேலோட்டமா படிச்சுட்டு அல்லது அதை ஆழமா படிச்சா கூட மூல காரணம் அதில் எதுலையுமே சொல்லப்படாது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தோல் பிரச்சனைனா தோல்ல தான் பிரச்சனை நினைக்கிறோம். உங்களுக்கு தோல் தொந்தரவுகள் தொடர்பாக கொடுக்கப்படும் அனைத்து மருத்துவமும், நவீன மருத்துவ முறைகளில் உள்ள அனைத்து மருத்துவமே தோலுக்கு வழங்கப்படும் மருந்துகள் தான். அது குணமாகாது. தற்காலிகமாக தொந்தரவுகளை குறைக்கலாமே தவிர அதை முழுமையாக குணப்படுத்த முடியாது. குணப்படுத்த முடியாதுன்னு அவங்களும் சொல்லுவாங்க, அவங்களே சொல்லுவாங்க, சொல்லி தான் ஆகணும். முழுமையாக குணப்படும் ஏன் குணப்படுத்த முடியாது? நான் பிரச்சனை தோல்ல இல்லை, பிரச்சனை வேற இடத்துல இருக்கு. எங்க இருக்குன்னா நுரையீரல் இருக்கு. இந்த சுவாசத்துக்கு அடிப்படையான உறுப்பான நுரையீரல் இருக்கு. நுரையீரல மட்டும் சிக்கல் இல்ல, நுரையீரலுக்கு வெளியில இருக்கக்கூடிய இந்த புறச்சூழல்லயே பிரச்சனை இருக்கு. அதனாலதான் இப்போ தோல் தொந்தரவுகளுக்கான சந்தை அவ்வளவு பெருசா இருக்கு. ஒரு காலத்துலலாம் இந்த கழிப்பறைகளுக்கு, பொது கழிப்பறைகளுக்கு போனா மூலம் பௌத்திரம் துண்டறிக்கை தான் ஒட்டி வச்சிருப்பாங்க. இப்ப பார்த்தா சொரியாசிஸ் துண்டறிக்கை தான் அதிகமா இருக்கு. சொரியாசிஸ்க்கான பல வகையான வைத்தியர்களோட விளம்பரங்கள், பல வகையான அலோபதி நிபுணர்கள், இதெல்லாம் இன்னைக்கு கணக்கு பார்க்க முடியாத அளவுக்கு பெருகிடுச்சு. என்னன்னா அந்த அளவுக்கு தோல் தொந்தரவு. சர்வ சாதாரணமா காலில் கருப்பு கருப்பா இருக்கிறது, வந்து சில பேர் காலை காட்டும் போது பகீருங்குது. 10 வருஷமா அப்படியே தான் இருக்குன்றாங்க. பட்டை பட்டையா இருக்கு காலெலாம், செதில் செதிலா இருக்கு, மீன் செதில் மாதிரி இருக்கு, அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கு. தேமல் வர்றது அதிகமா, அதுக்கப்புறம் இந்த வெண்புள்ளிகள் வர்றது, வெண்புள்ளிகள் வந்து உடல் முழுக்க பரவுறது. இப்படி இதை விட கொடுமை என்னன்னா, பருவநிலை மாறும் பொழுதெல்லாம் தோல் தொந்தரவு. இது சாதாரணமா ரொம்ப பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. திடீர்னு மழை வந்துச்சுன்னா அரிப்பு, உடம்பு பூரா அரிப்பு. அதை வந்து அரிப்புன்னு கூட சொல்ல மாட்டாங்க, பிப்பும்பாங்க சில பேர். அது இந்த வட தமிழகத்துல புழங்குற ஒரு வார்த்தை, பிக்கிதாமா போட்டு பிப்பா இருக்கு அப்படிம்பாங்க. பருவநிலை வெயில் காலம் வந்தா ஒரு தடவை அரிக்கிறது, விடாம அரிக்கிறது, சொரிஞ்சிட்டே இருக்க வேண்டியதுதான். சொரிஞ்சா அப்புறம் புண்ணாயிடும் அந்த இடம். அப்புறம் திடீர்னு வெயில் வந்துன்னா வரும், மழை வந்தா வரும், குளிர் வந்தா வரும். பருவநிலை மாறும் பொழுதெல்லாம் தோல்ல தொந்தரவு வருது. இதெல்லாம் எதனால ஏற்படுதுன்னா, சம்பந்தப்பட்டவங்களுக்கு நுரையீரல் பலவீனமா இருக்கு, நுரையீரல் தொந்தரவு இருக்கு. நுரையீரல் தொந்தரவு என்பது தானா வந்ததில்ல, சூழலே கெட்டு போயிருக்கு. நுரையீரலுக்கும் தோலுக்குமான உறவு எவ்வளவு நெருக்கமானது அப்படின்னா, நம்முடைய எல்லாருடைய முகங்களே எடுத்துங்களேன். நீங்க மகிழ்ச்சியா பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்று வந்து சேருது உங்களுக்கு, அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு. அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம உங்களுக்கு ஒரு கணம் மூச்சே நின்று போற மாதிரி ஆயிடுது. ஒரு கணம் ஏதாவது ஒரு அதிர்ச்சியான செய்தியை கேட்டோன்னு நம்ம சொல்றோம்ல, எனக்கு அப்படியே மூச்சே நின்று போனுச்சுங்க அப்படின்னு, மூச்சு திணறலே வந்துருச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி ஏதோ ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை கேட்கும் போது மூச்சு திணறல் வருது. மூச்சு அந்த தொடர்ந்து அந்த அதிர்ச்சி வந்துட்டே இருக்கு. அந்த தேட்டர்லயும் கிடைக்கல, இந்த தேட்டர்லயும் கிடைக்கல அப்படின்ற அதிர்ச்சி வந்துட்டே இருக்கும் பொழுது, தொடர்ந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அந்த அதிர்ச்சியை நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க. இப்போ பல தடவை மூச்சு விட முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்கு மனசுல. இந்த மாதிரி அதிர்ச்சிகரமான மனநிலை வரும்பொழுது, அந்த மனநிலை சில மணி நேரம் தொடர்ந்தா, தொடர்ந்த பிறகு நீங்க வீட்டுக்கு போனீங்கனாலோ அல்லது யாராவது உங்களை புதிதா உங்களை பார்த்தாங்களோ என்ன கேட்கணும், ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்டுட்டு, ஏன் மூஞ்செல்லாம் வெளுத்து போயிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. என்ன மாதிரியாலாம் இருந்தா ஏன் ரொம்ப கருத்து போயிருக்குன்னு கேட்பாங்க.
இந்த வெளிரி போதல், வெளுத்து போதல் என்பது இப்ப ஏற்கனவே கொஞ்சம் சிகப்பா இருக்கிறவங்களுக்கு வச்சு சொன்னா எளிதா புரிஞ்சுக்குவீங்க. ஏதாவது ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை தொடர்ந்து கேட்கும் பொழுதோ அல்லது மன உளைச்சல் இருக்கும் பொழுதோ உங்களுக்கு முகத்துல இரத்த ஓட்டமே குறைந்து வெளுத்து போகும். ஆங்கிலத்துல வந்து அந்த பேல் அப்படின்னு சொல்லுவாங்க, PALE அப்படின்றது, அது ஒரு ஒரு அறிகுறி. அது குறிப்பாகவே ஆங்கில இலக்கியங்கள் படித்தவங்களுக்கு தெரியும், ஒருத்தர் அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிட்டாரு அப்படின்னா அவருடைய முகம் வந்து வெளிரி போச்சுன்றத வந்து சாதாரணமாக அவன் வந்து ஹி பிகேம் பேல் அப்படின்னு சொல்கிறது சாதாரணமான ஒரு ஒரு விவரணையில் உள்ள வழக்கம், அவன் வெளிரி போனான் அப்படின்னு தமிழில் சொல்கிறது. இப்போ உள்ள வந்த செய்தியை ஒரு அதிர்ச்சியான செய்தியாக இருக்கலாம், துக்கமான செய்தியாக இருக்கலாம், அதுக்கு ஏன் வெளுத்து போகணும், அதுக்கு ஏன் வெளிரி போகணும்ன்ற இடத்துலேருந்து யோசிக்க ஆரம்பிங்க. அதுக்கு வெளுத்து போகிறதுக்கும் தோலில் ஏற்படுற மாற்றத்துக்கு என்ன உறவு என்றால், மனம் பாதிக்கப்படும் பொழுது அதிர்ச்சிகள் அல்லது துயரங்களை தாங்கும் பொழுது மூச்சு சுவாசம் வந்து குறையும், எல்லாருக்குமே குறையும். இப்ப நீங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிறீங்க, அப்ப கனவு ஒரு தீவிரமான ஒரு கனவு கனவு காண்றீங்க, அப்ப திடுக்கிட்டு எந்திரிக்கும் போது மூச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. இந்த மாதிரி சுவாசம் தடைபடக்கூடிய காலங்கள் குறுகிய நேரங்கள் எல்லாவற்றிலுமே தோல் பாதிக்கப்படும். தோல் முழுவையும் நீங்கள் நிச்சயமாக கவனிச்சிருக்க மாட்டீங்க, முகம் நல்லா தெரியும், முகத்தில் வண்ணம் மாறும். முகம் வந்து சோகமாக இருக்குது கோபமாக இருக்குன்னா நான் சொல்ல வரல, வண்ணமே மாறி போகும், வெளுத்து போகும் அல்லது செவந்து போகும் அல்லது கருத்து போகும். நீண்ட காலமாக தொந்தரவு இருந்தால் கருத்து போகும். அது எதனாலனா நுரையீரலோட இயக்கம் சீராக இருக்கும் வரை தான் தோலுடைய நிறமும் சீராக இருக்கும். நுரையீரல் இயக்கத்தில் தடைபட்டுச்சுன்னா உடனடியாக தோல்ல அது வெளிப்படும். அதனாலதான் அந்த வெளுத்து போறது வெளிரி போறதுன்றது அது தற்காலிகமா வந்துட்டு போறது, அவ்வளவுதான். இப்போ நம்முடைய பூமியில இருக்கக்கூடிய கடல் பாருங்க, கடல் இப்ப என்ன வண்ணத்துல இருக்கோ இந்த வண்ணத்துல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இல்லை. குறிப்பாக நம்முடைய நம்ம ஒரு கடற்கரையில நின்று பாக்குறோம், கடற்கரையில நின்று பார்க்கும் பொழுது நல்ல இளநீல நிறமா கடல் இருக்கும். இப்ப மனிதர்கள் அதிகம் புழங்காத தீவுகளில் உள்ள கடலோட வண்ணத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அப்படியே நீங்கள் பார்த்துருப்பீங்க, படங்களில் பார்த்துருக்கலாம். அங்கெல்லாம் எந்த எத்தனை வண்ணத்தில் கடல் நீர் இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. அதாவது நாகரிக மனிதன் காலடி படாத இடங்கள்லாம் கடல் எப்படி இருக்கு, நல்ல இளநீல நிறத்தில் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஏறத்தாழ 7-8 வண்ணங்கள் தெரியும் உங்களுக்கு, 7-8 வண்ணங்கள் தெரியும். இளநீல நிறம், கொஞ்சம் அடர்ந்த நிறம், கொஞ்சம் அடர்ந்த நிறம், போய் நடுக்கடல் கரையிலேருந்து பார்த்தா நடுக்கடல் கருநீளமாக தெரியும். அதற்கு காரணம் என்னன்னா அங்கே தண்ணீர் அதிகமாக இருக்கு, அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால நீளமும் அடர்த்தியாக தெரியுது, அவ்வளோதான். மனிதர்கள் புழங்க தொடங்கிய பிறகு கடலுடைய வண்ணத்தை கவனிச்சு பாருங்க. மனிதர்கள் அதிகமாக புழங்கக்கூடிய மெரினா பீச் அங்கே இளநீளமாக இருக்கா கருப்பாக இருக்கா, அங்கே கருநீளமாக மாறிடுச்சு. கரையோரத்திலேயே கூட இளநீளத்தெல்லாம் பார்க்க முடியாது. என்ன காரணம்னா தோல் தான், ஏன்னா கடலும் தோலுதும் ஒன்று தானே. எங்கே காற்று மாசுபாடு அதிகமாக இருக்கிறதோ அங்கே வண்ணம் மாறுபடும், புறத்தின் வண்மை வண்ணம் மாறுபடும், கடல் நீளம் மாறுவது போல தோல் மாறும். இது நீங்கள் இப்போ பூமியை நான் சொல்கிறதெல்லாம் வச்சுட்டு நல்லா நிதானமாக யோசித்து புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பூமியோடைய வண்ணத்தை ஒட்டுமொத்தமாக பூமி புவி கோளத்தோட வண்ணத்தை நம்ம இப்போ பார்க்குறோம் இல்லையா, இது கருநீளமாக இருக்குது. ஒட்டுமொத்தமாகலாம் இது கருநீளமாக இல்லை, இதை விட குறைந்த நீள நிலத்தில் தான் அது இருந்தது. ஏன் இவ்வளோ கருநீளம் ஏறி போயிருக்குன்னா, இங்கே கார்பனோட அளவு ஒரு எல்லையை தாண்டி ஏறி போச்சு. கரிவாயு, கரிம வாயு, கரி அமில வாயு இதெல்லாம் எல்லையை தாண்டி அதிகமாயிடுச்சு பூமியில். அது இயல்பாகவே அதோட வண்ணமே கருப்பு தான், அதோட நீளமும் சேர்றேன், வெறும் வண்ணமாக சொல்கிறேன், அதோட நீளமும் சேரும்போது கருவண்ணமாக மாறி இருக்கு. இதுதான் இன்னைக்கு பூமியோட பூமி என்ற கோலத்தோடைய வண்ணமே அதுதான், பூமியோட தோலே மாறிடுச்சு. அதான் சொல்ல வரும், பூமியோட தோல் ஏன் மாறிடுச்சுன்னா இங்கே கரிக்காற்று அதிகமானதுனால மாறிடுச்சு. இதை நீங்கள் உங்களில் பலர் வழிபடக்கூடிய மாடர்ன் சயின்ஸும் ஒத்துக்கும். நான் மாடர்ன் சயின்ஸ் படிக்கலை, நான் நம்முடைய மரபு அறிவியல்லேருந்து அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் பொருத்தி பார்த்தாலும் பொருந்தும். இதை குளோபல் வார்மிங் இம்பாக்டுன்னு சொன்னாலும் சரிதான். குளோபல் வார்மிங் எதனால் ஏற்படுதுன்னா கரிம காற்று அதிகமாகிடுச்சு, கரி அமிலம் அதிகமாகிடுச்சு, அதனால சூடாயிடுச்சு, அதனால கடலில் கருநீளம் அதிகமாகிடுச்சு, அப்படி சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் செய்தி என்னென்னா நுரையீரலுக்கும் தோலுக்கும் உறவு உண்டு, இதுதான் செய்தி. காற்று காற்றுடைய தூய்மையான இயல்புக்கும் கடலுக்கும் உறவு உண்டு, அதுதான் செய்தி. இப்போ நம்ம எந்தெந்த வகைகளிலெல்லாம் நம்முடைய உயிர்காற்று சூழலை கெடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்ப்போம். ஒன்று பொதுவாக இருக்கக்கூடிய தொழிற்சாலை காற்று, அதிகப்படியான வாகனங்கள், இதெல்லாம் நம்ம அடுத்தவங்களை குறை சொல்கிறது கேட்கறதுக்கே நல்லாயிருக்கும். இது நியாயமாக அடுத்தவங்களே குறை சொல்கிறது, நம்மளை தான் தொழிற்சாலையில் யார் வேலை செய்கிறா,
சுற்றுச்சூழலுக்காக பாடுபடக்கூடிய பல பேர் தொழிற்சாலையில தான் வேலை செய்ய வேண்டியிருக்கு. அதான நிலைமை. காருடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு அப்படின்ற கூட்டம் பேசுறதுக்கும் காரில் போறதுக்கு தான் பழக்கம். இதெல்லாம் முக்கியமான காரணங்கள் தான். இதெல்லாம் புற சூழல்ல. இப்ப இந்த புற சூழலை கடந்து உங்க வீட்டுக்குள்ள போங்க. வீட்டுக்குள்ள உயிர் காற்று குறைவதற்கு முக்கியமான காரணம் குளிர்சாதன பெட்டி, ஏசி. எவ்வளவு சீக்கிரம் ஏசி நிறுவனங்கள் என் மேல வழக்கு தொடுக்க போகுதுன்னு தெரியல. நான் எல்லா பிரச்சனைக்குமே ஏசி ஒரு காரணமா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா காரணம்தான், ஏன்னா முற்றிலும் மூடப்பட்டு எல்லா கதவுகளும் மூடப்பட்டு செயற்கை முறையில் குளிரூட்டப்பட்ட அறைகளில் உயிர் காற்று இருக்காது என்பது ஏசி நிறுவனத்துக்கும் தெரியும். உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஏர் கண்டிஷன் தயாரிக்கிற கண்டிஷனர் தயாரிக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களுக்கும் தெரியும், வெளியில இருக்கக்கூடிய அளவுக்கு ஆக்சிஜன் உயிர் காற்று உள்ள இருக்காது. நிச்சயமா இருக்காது, இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உயிர் காற்றுக்குன்னு ஒரு வெப்பநிலை வேணும் முதல்ல. இப்ப நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், இங்க வெயில் அடிக்குது, மரம் இருக்கு. இங்க இந்த வெப்பநிலையில உயிர் காற்று அதிகமா இருக்கும். இந்த இடமே திடீரென்று குளிர்ந்து போயிடுச்சுன்னா இங்க உயிர் காற்று கம்மியா தான் இருக்கும். பெரிய பெரிய பனிமலைகள் மேல உயிர் காற்று கம்மியா இருக்கும். அங்க போனா சிலிண்டர் தான் மாட்டிட்டு போகணும். கீழே இறங்கி வெப்ப பகுதிக்கு வர வர உயிர் காற்று அதிகமா இருக்கும். மிக மிக அதிகமான வெப்பம் இருந்தாலும் உயிர் காற்று இருக்காது. அளவை விட குறைஞ்சு வெப்பநிலை குறைஞ்சு குளிர்ந்தாலும் உயிர் காற்று இருக்காது, குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். வெப்பநிலைக்கும் உயிர் காற்றுக்கும் உறவு உண்டு. நீங்க ஏர் கண்டிஷன் வைக்கிறதே வெப்பநிலையை குறைக்க தானே, அப்ப உயிர் காற்றும் குறைய தான் செய்யும். அதெல்லாம் இன்பில்ட்டு, அதெல்லாம் மாற்ற முடியாது. இது வீட்டுக்குள்ள ஒரு செயற்கையான பருவநிலையை நீங்க உருவாக்குறதுனால உயிர் காற்று குறைஞ்சு போகுது. ஒரு செயற்கையான பருவநிலையை நீங்க உருவாக்கிக்கிறதுனால அந்த செயற்கையான பருவநிலை இயற்கையாக இருக்கக்கூடிய உயிர் சூழலை கொடுக்காதுன்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இப்பொழுது கட்டப்படும் வீடுகளுடைய அமைப்பு. இப்ப கட்டப்படுறதெல்லாம் சோப்பு டப்பான. உங்க ஊர்லதான் இதெல்லாம் வீடுமீங்க, எங்க ஊர்லலாம் இந்த சோப்பு டப்பான்னு சொல்லுவோம் அப்படின்னு நான் வழக்கமா கிண்டல் பண்றது உண்டு. காற்று உள்ளே வந்து வெளியே செல்வதற்கான வாய்ப்பே இல்லாத வகையில வீடுகள் கட்டப்படுது. இல்ல, நான் எங்க வீட்டுல எல்லாம் முன் வாசல் வச்சிருக்கோம், பின் வாசல் வச்சிருக்கோம், இந்த பக்கம் ஜன்னல் அந்த பக்கம் ஜன்னல், நீங்க ஒருவேளை புரட்சிகரமா வீடு கட்டியிருந்தாலும் இந்த ஜன்னலுக்கும் 2 அடி இடைவெளியில இன்னொருத்தர் வீடு கட்டிட்டாரு, அந்த ஜன்னலுக்கு 2 அடி இடைவெளியில இன்னொருத்தர் வீடு கட்டிட்டாரு, பின்னாடியும் வீடு கட்டிட்டாரு, வாசல்ல கொஞ்சம் இடம் இருக்கு, இதுதாப்புல ஒருத்தர் வீடு கட்டிட்டாரு. இதுதான் இங்க இருக்கக்கூடிய வீடுகளுடைய நிலைமை. இப்ப அந்த காத்து எப்படி வந்து எப்படி போகும் எல்லாமே பார்த்தா இந்த மாடர்ன் டெக்னாலஜி மாதிரி கணக்கா எல்லாம் சரியா இருக்கு, நடைமுறையில ஒண்ணுமே சரியா இருக்க மாட்டேங்குது. வீடுக்கு வாஸ்து பார்த்தாச்சு, மாட்டை கொண்டு வந்து உள்ள விட்டாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. காத்து வர்றதுக்கு ஒரு வழி கிடையாது. இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. தூய்மையான காற்று உயிர் காற்று வீட்டுக்குள்ள வர்றத நீங்க உங்களுடைய வீடு கட்டும் முறையே தடுத்து விட்ட பிறகு எப்படி காத்து கிடைக்கும் சுவாசிக்க? சாதாரணமா தான் நான் கேட்கறேன், நான் ஒன்றும் பெரிய அறிவாளியெல்லாம் இல்லை, நான் முட்டாள்தனமாவே கேட்கறேன். வீட்டுக்குள்ள காத்தே இல்லையே எப்படி சுவாசிக்கணும்னா, எல்லாரும் என்ன பதில் சொல்றீங்கன்னா ஃபேன் போட்டுக்கிறோன்றீங்க. ஃபேன் போட்டா புதுசாக காத்து அது உற்பத்தி பண்ணுது, இருக்கிற காத்த சுத்தி விடுது, ஒரு குறிப்பிட்ட பகுதியில சுத்தி சுத்தி விட்டுட்டு இருக்குது. அப்ப சுத்தி விடும் போது என்ன ஆகுன்றத கொஞ்சம் தெரிஞ்சு, உயிர் காற்று நான் ஏற்கனவே சொன்னபடியே ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில தான் அது உயிர் காற்றா இருக்கும். காற்றை சுழலை செய்யும் பொழுது தொடர்ந்து ஒரே இடத்தில் சுழலை செய்யப்படும் காற்று வெப்பமடையும். அதையும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் 7வது 8வதுலேயே உண்டு. காற்று தொடர்ந்து ஒரே இடத்தில் சுழன்று கொண்டிருந்தால் அது வெப்பமடையும். வெப்பமடைந்த காற்று மேல் நோக்கி கிளம்பும், சரிதானே? இப்போ உங்கள் வீட்டில் தொடர்ந்து மின்விசிறி ஓடிக்கிட்டே இருக்கு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய காற்று வெப்பமடைஞ்சிட்டே இருக்குன்னா முதல்ல நடக்கிறது அங்கே உயிர் காற்றுக்கான சூழல் குறையுது, காற்றில் உள்ள உயிர்த்தன்மை குறைஞ்சி போகுது. அப்புறம் அது மேல் நோக்கி கிளம்புனுச்சுன்னா எங்கே போகும்? இப்போ இருக்கிற வீடுகளுடைய சீலிங்கோட உயரம் என்ன? ஒரு 2 பேர் நின்னாதான் தளத்தை தொட முடியணும், அவ்வளவு பெருசுதான் இருக்கணும் நியாயமா கூற. இப்ப 10 அடியில அது ஒரு 2.5-3 அடிக்கு ஃபேன் தொங்கிட்டு இருக்கு. கையை தூக்குனா கையை தூக்காதன்னு சத்தம் போடுறதே ஒரு தனியா பாதுகாப்பு படை போட்டு வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. அப்போ மேல போற காத்து திரும்ப கீழே வருது. ஏன் வீடுகள்லாம் சூடாயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுதான் காரணம். மின்விசிறியை விட்டா வேற வழி கிடையாது. நீங்க சுழல வச்சுட்டே இருக்கீங்க, இருக்கிற காத்தை வெளி காத்து வர்றத அடைச்சாச்சு, உள்ள இருக்கிற காத்து இத போட்டு சுழல வைக்கிறோம், அது சூடாகுது. சூடாகிற காத்து மேல போய் கீழே வந்து ஒரே காற்றுடைய சுழற்சி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே வகையான காற்று அல்லது குறைந்த அளவு உயிர் காற்று வீடுகளுக்குள் சுழன்று கொண்டிருக்கிறது. இது மிக மோசமான பிரச்சனை. அதனால உங்களுக்கு சுவாசத்துக்கு நல்ல காற்று கிடைப்பதில்லை. இந்த குளிர்சாதன பெட்டிகள்ல என்ன ஒரு பெரிய வசதினா, நம்ம வீட்டை குளிராக்கிட்டு பக்கத்து வீட்டை சூடாக்கிடும்.
இந்த வசதியை எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டனால இந்த வீட்டுக்காரரு அந்த சூடாக்குறாரு, பக்கத்து வீட்டாரு பக்கத்து வீட்டுக்காரரு இந்த வீட்டை சூடாக்குறாரு. இப்போ நீங்க கட்டி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அல்லது வாடகை கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுடைய சுவர்கள் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வெப்ப, சும்மா நான் வந்து ஒரு ஏழையா யோசிச்சு பாருங்க, 5 மணி நேரம் மட்டும் ஏசி போடுற ஏழை வீடு அப்படி வச்சுப்போம், 5 மணி நேரம் மட்டும் ஒரு வீட்டுல ஏசி ஓடி அந்த வெப்ப காற்று பக்கத்து வீட்டு செவுத்து மேல மோதுனுச்சுன்னா அந்த சுவருடைய வெப்பநிலை என்ன? இது ஒரு நாளைக்கு. இது மாதிரி 5 ஆண்டுகளுக்கு நடந்துச்சுன்னா, 10 ஆண்டுகளுக்கு நடந்ததுன்னா அந்த சுவருடைய வெப்பநிலை என்ன? இதை மாதிரி வீட்டை சுத்தி ஒரு 7-8 ஏசியுடைய வெப்ப காற்று சுவர் மேல மாறி மாறி இந்த வீட்டு வெப்ப காற்று அங்க மோதி, அந்த வீட்டு வெப்ப காற்று இங்க மோதிட்டு இருக்கும் போது வீடு பேக்கரி அடுப்பா மாறிடுது. எல்லா வீடுகளுமே ஏன் வெப்ப வெயில் காலத்துல உங்களால வாழ முடியலன்னா, வெயில் காரணம் கிடையாது, வெயில் இல்ல காரணம், வீடுதான் காரணம். இதே வெயில் தான் இந்த நகரத்துக்கு வெளியில இருக்கிற பகுதிகளுக்கு அடிக்குது. அங்க யாரு புலம்புறா? அங்க மின்சாரம் நின்று போச்சுன்னா யாரும் வந்து ஆட்சியை மாத்தலாமான்ற அளவுக்கு எல்லாம் யோசிக்கிறது இல்ல. என்ன காரணம்னா வீடு பிரச்சனை. வீடு வெப்பத்தை, வெளியே இருக்கக்கூடிய வெப்பத்தை உள்ளெழுத்து வச்சுக்கிட்டு அது கட்டுமான முறையே ஒரு குப்பை, அது வேற, நான் அதுக்குள்ள வரல. உள்ளே இருக்கக்கூடிய உங்களுடைய சுவாச காற்றை வெளியே இருந்து உள்ளே வந்து சிக்கி கொண்ட குறைந்த அளவு காற்றை கூட அது வெப்பமடைய வைக்கும் அளவிற்கு வீட்டுடைய கட்டுமானம் இருக்கிறது. குளிர்சாதன பெட்டிகளுடைய பெருக்கம் சுவர்களை எல்லாம் சூடுபடுத்தி கொண்டிருக்கிறது. இது முக்கியமான சிக்கலாக இருக்கிறது. அப்போ வீடு சூடாயிடுச்சு, காற்று மாசுபட்டு போச்சு, உயிர் காற்றுடைய அளவும் இயல்பும் குறைந்து விட்டது, நல்ல நல்ல இயல்பும் குறைந்து விட்டது. இதிலே தொடர்ந்து நீங்க படுத்து இதுல இந்த வீடுகளில் தொடர்ந்து நீங்கள் வாழ்ந்து வாழும்பொழுது நுரையீரல் பாதிக்கப்படதான் செய்யும். இப்ப இந்த வீட்டை விட்டு வெளியில வந்துட்டா வாகன புகை, தொழிற்சாலை புகை, வீட்டுக்குள்ள போயிட்டா கெட்டு போன காத்து, இதெல்லாம் தவிர சென்னைக்கு இருக்கக்கூடிய கூடுதலான சிக்கல் என்னன்னா கல்பாக்கம். கல்பாக்கத்துடைய அணுக்கதிர்வீச்சு அபாய அளவுல இல்லை அப்படின்னு வழக்கம் போல புள்ளி விவரங்கள் சொல்லும். எது அபாயம் எது அபாயம் இல்லைன்றதெல்லாம் அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க லேப்ல உட்காந்து. ஆனா கதிர்வீச்சே இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது, யாரும் சொல்லவும் இல்லை. இது தொடர்ந்து இங்கே பயணம் செய்து கொண்டு காற்றில் கலந்து வரும்பொழுது இது உருவாக்கக்கூடிய வெப்பம்லாம் ரொம்ப அதிகம். இப்போ சென்னைக்கு இந்த சிக்கல்னா வெவ்வேறு ஊர்களுக்கு வெவ்வேறு சிக்கல்கள். நுரையீரல் சீரழிந்து போனதுக்கு மிக முக்கியமான பிரச்சனை காரணம், நான் கடந்த 1-2 ஆண்டுகளாக நான் கவனிக்கிறேன், 2 ஆண்டுகளுக்கு முன்பு உடல் வெப்பம் காரணமாக வந்த உடல் தொந்தரவுகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதாவது கல்லீரல் சூடாயிடுச்சுன்றதுனால வர்றது, கருப்பை சூடாயிடுச்சுன்றதுனால வர்றது, இது வந்து அதிகமாக இருக்கு. ஆனால் இந்த பெருமழைக்கு 3 மாதங்களுக்கு முன்பிருந்து நான் கவனிச்சுட்டு இருக்கேன், என் கூட இருக்கிறவங்கள்ட்ட நான் அவ்வப்பொழுது சொல்லிகிட்டே தான் இருக்கேன். கிட்டத்தட்ட இப்போ 100-90 பேர்களுடைய நுரையீரல்கள் சீர்கெட்டு போயிருக்கு. இது 1.5 ஆண்டுகளில் என்னுடைய நான் கவனித்த வரைக்கும் சொல்கிறேன். நுரையீரல் சீர்கேடு என்பது கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு, கணக்கிட முடியாத அளவுக்கு திடீரென்று பெருகி இருக்குது. குறிப்பாக இந்த பெருமழைக்கு முன்பு தான் அந்த சீர்கேடு தொடங்கினுச்சு. இந்த சீர்கேடு, நுரையீரல் சீர்கேடு தொடங்கினதை வச்சே நாங்கள் நெருக்கமானவங்கள்ட்ட சொன்னேன், கடுமையான மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கு இதுக்கு ஒரு உறவு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறோம், நான் ஏதாவது தொந்தரவு வந்தால் நாடி பிடிச்சி பார்த்தா சளி தான் இருக்குது. எனக்கே சளிச்சு போச்சு, சொல்கிறதுக்கே சளிப்பாயிடுச்சு. உங்களுக்கு சளி இருக்குன்னு சொல்கிறதே ஏதோ இவரையா, யார் வந்தாலும் சளி இருக்குன்னு தான் சொல்லுவார் போல இருக்குன்னு மக்கள் நிச்சயமாக நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. அப்படி தான் இருக்குது. யாராவது 1-2 பேருக்கு கல்லீரல் சூடாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கு, பரவாயில்ல இது நம்ம வகை அப்படின்னு. ஏன்னா நம்மெல்லாம் சூடு, எனக்கே இப்போ நாலு அவ்வப்பொழுது சளி வெளியேறிட்டு இருக்கு, கடுமையான சூடு உடம்பு எனக்கே அப்படியா இருக்குன்னா, மற்றவங்க கொஞ்சம் ஏற்கனவே சூடு குறைவாக உள்ள உடம்புக்காரவங்களாம் சளி அதிகமாகிடுச்சு. என்னன்னா சமீப காலமாக காற்று மாசு நம்ம நினைக்கிறதெல்லாம் விட நம்ம இன்னும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனையில் இருக்கு. இந்த அளவுக்கு காற்று மாசுபாடு ஏற்பட்டு நுரையீரல் எல்லாம் சீர்கெட்டு போனதுனால தோல் தொந்தரவுகளை சமாளிக்கவே முடியல. இப்போ நுரையீரல் கெட்டு போகுதுன்னா அங்க என்னெல்லாம் நடக்குதுன்னா, தொடர்ந்து சீர்கெட்ட காற்று நுரையீரலை நோக்கி சென்று கொண்டே இருக்கும் பொழுது நுரையீரலுடைய இயங்கும் திறன், எஃபிஷியன்சி, இயங்கும் திறன் வந்து கடுமையா பாதிக்கப்படுது. இப்ப பாருங்க, நுரையீரல் தொடர்பான தொந்தரவுகள், தோலுக்கும் நுரையீரலுக்கும் தொடர்பு, நான் சொல்றது உங்களுக்கு, உங்கள சிலருக்கோ பலருக்கோ புதுசா இருந்திருக்கலாம். ஆனா நுரையீரல் தொடர்பான தொந்தரவுகளே, வீசிங்கோட அளவு எந்த அளவு அதிகமா இருக்கு, வறட்டு இருமல், ராத்திரி நேரத்துல இருமல் வர்றது எவ்வளவு அதிகமா இருக்கு, சளி தொடர்பான பல தொந்தரவுகள் எவ்வளவு அதிகமா இருக்கு. நீங்க கடந்த 10 ஆண்டுகள்ல நீங்க யோசிச்சு பாருங்க, 10 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வளவு இருந்துச்சா அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தீங்கன்னா, இந்த 10 ஆண்டுகள்ல சளி தொடர்பா உங்களுக்கு நேரா இது சளிதான் அப்படின்னு தெரிஞ்ச தொந்தரவுகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம்.
தொல்லைக்கு உள்ளாகக்கூடிய மனிதர்களின் எண்ணிக்கையும் இப்ப அதிகமா இருக்கு. இப்ப நுரையீரலோட இயங்கும் திறன்லயே சிக்கல் ஏற்பட்டு போச்சு, எஃபிஷியன்சிலே பிரச்சனை இருக்கு. மாடிப்படி ஏறினா மூச்சு வாங்குதுன்னு சொல்றவங்க எவ்வளவு பேர் அதிகமா இருக்காங்க. வேகமா இப்ப எத்தனை பேர் இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேரால வேகமா ஓட முடியும், எவ்வளவு பேருக்கு மூச்சு வாங்குது? அப்போ மூச்சு இறைப்பு, மூச்சு வாங்குதல் என்று இப்படி நீங்க நுரையீரல் தொடர்பான தொந்தரவுகளை நீங்க ஒன்னு ஒன்னா யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப அதிகம் இன்னைக்கு. ஏன்னா காத்து உள்ள இழுக்கிற காத்துலயே அதிகமான கரியமிலமும் கரிமமும் இருந்துட்டே இருந்துச்சுன்னா அந்த நுரையீரல் என்னதான் செய்யும்? அது என்ன செய்ய முடியும்? உள்ள உணவே நஞ்சா மாறி போனதுக்கு அப்புறம் வயிறு என்ன தனியா பண்ண முடியும்? சிறுகுடல் என்ன பண்ணும்? பெருகுடல் என்ன பண்ணும்? குடிக்கிற தண்ணியிலேயே நஞ்சு இருக்கும் போது அதுக்கு சிறுநீரகம் எப்படி பொறுப்பாகும்? அப்படி காற்றே நஞ்சாக மாசடைந்ததாக, அதிகமாக மாசடைந்ததாக மாறி போன பிறகு நுரையீரல் பாதிக்கப்படத்தான் செய்யும். இந்த நுரையீரல் ஏற்பட்ட பாதிப்பு எந்த அளவுன்னா, நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி, நல்லா அழுத்தம் திருத்தமாக நான் சொல்ல விரும்புகிற செய்தி, நாங்கள் இப்போ நானும் என் கூட இருக்கிறவங்களும் வாழ்வியல் மருத்துவத்தை கடைபிடிக்கிறவங்களும் சளின்னு நாங்கள் சொல்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி இருமுனா வர்றது தும்னா வர்றதெல்லாம் இல்லை. சளின்றது ஒரு பேர், உண்மையிலே சளி என்பது நுரையீரலில் உற்பத்தி ஆகக்கூடிய ஊற்று கிடையாது. உடலின் எல்லா பகுதிகளிலிருந்தும் உடல் வெளியேற்றக்கூடிய காற்று கழிவுகள் திரவமாக மாற்றப்பட்ட அது சளிதான். அதாவது நம்ம சுவாசிக்கிறோம், இந்த கரிம காற்று இருக்கு, கரி காற்று இருக்கு, கரி அமிலம் இருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம உள்ள அனுப்பிட்டோம் சுவாசிச்சு. இப்ப இந்த அமிலத்தை பிரிச்சு எடுக்கணும் இல்லையா, கரி அமிலத்தை பிரிச்சு எடுக்கணும், கரிமத்தை உயிர் இந்த பயோ கார்பன் சொல்லுவாங்களே உயிர் கரிமம், இப்படி கார்பன்லயே நிறைய வகை இருக்கு, இது எல்லாத்தையும் பிரிச்சு எடுக்கணும்ல. பிரிச்சு எடுத்து அது வெளியேற்ற எல்லாமே சளிதான். சளின்னா நம்ம ஏதோ ஐஸ் சாப்பிட்டா வர்றது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா வர்றது, பச்சை தண்ணியில் குளிச்சா வர்றது அப்படிலாம் இல்லை. உடல் முழுவதும் உற்பத்தி ஆகக்கூடிய காற்று தொடர்பான எல்லா கழிவுகளுமே சளிதான். காற்று தொடர்பான திரவ கழிவுகள் எல்லாமே சளிதான். அதனால அது நுரையீரலில் ஊற்று எடுக்கிறது கிடையாது, எல்லா இடத்துலேருந்தும் ஊறி 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 வந்து அது நுரையீரலில் வந்து சேர்ந்து அதுக்கப்புறம் சுவாச குடல் வழியாக மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் வரணும். இதுதான் விதி. அப்படி வர்றதுல இப்போ நிறைய பிரச்சனை இருக்கு. அது நான் ஏற்கனவே மூச்சு நலமில் சொல்லியிருக்கேன். சளி நமக்கு வந்து சளி வருது, நீர் கொண்டு வச்சு இருமல் வருதுன்னா என்ன பண்ணுறோம்? மருத்துவத்தை ஏதாவது ஒரு மருத்துவ முறையை நாடி, இப்போ என்ன அலோபதி மருத்துவம் தான் இதை பெரும்பாலும் செய்கிறது. இந்த மருத்துவ முறைகளை நாடி என்ன, இருமல் வராமல் பார்த்துக்கிறது, வாந்தி வராமல் பார்த்துக்கிறது, இந்த சளியை உள்ளே வச்சு அடக்கிறதுக்கான மருந்துகளை பயன்படுத்துறது, வீசிங் வருதுன்னா ஸ்டீராய்டு பயன்படுத்துறது, செயற்கையான முறையில் நுரையீரல் செயல்பாட்டை தூண்டிவிட்டு வீசிங்லேருந்து அப்போதைக்கு தப்பிச்சுக்கிறதுன்னு தற்காலிக நிவாரணங்களை நோக்கி போய் 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 இப்போ கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, உடல் முழுவதும் இருந்து ஊற்றெடுத்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த கழிவு திரவம் எல்லாம் அதை தான் நான் சளின்னு சொல்கிறேன். சளின்னு சொல்கிறது நான் ரொம்ப பரந்த பொருளில் சொல்கிறேன். இந்த சளியானது என்ன ஆகுதுன்னா, நுரையீரல் முழுவதும் அப்பி கொண்டு இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இருமல் வந்தால் தான் சளி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க. இப்போ நானே சில பேருக்கு பார்த்துட்டு உங்களுக்கு சளி இருக்குன்னு சொன்னால் எனக்கு சளியெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சளி இருக்குது, நான் சொல்கிறேன் உங்களுக்கு சளி இருக்குன்னு வழக்கம் போல் சொல்லிடுறது. ஏன்னா நாடி பார்த்தா தெரிகிறது தான் முதன்மையானது. உங்களுக்கு அறிகுறி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு இருக்குது. அது இருமலாக என்ன வெளிப்படலை, ஏதாவது ஒரு சூழலில் வெளிப்படும். அப்போ சளி நுரையீரலில் சளி அப்பாத மனிதர்களே கிட்டத்தட்ட இல்லைன்னு சொல்லலாம். அளவுக்கு அதிகமாக எல்லாருக்குமே எல்லா காலத்துலேயுமே சளி இருக்கும், அது இல்லாமலாம் நுரையீரல் இருக்காது. ஒரு அளவை மீறி சளி நுரையீரலில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய எண்ணிக்கை தான் இப்போ ரொம்ப அதிகம். நுரையீரல் அதிகமாக பாதிக்கப்பட்டுருச்சுன்னா அடுத்ததாக பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு சிறுநீரகம். சிறுநீரகம் தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படும். இது ரெண்டுக்கும் உறவு இருக்குது, நுரையீரலுக்கும் சிறுநீரகத்துக்கும். உடலில் இருக்கக்கூடிய காற்று வழியாக உள்ளே வரக்கூடிய கழிவுகள் எல்லாம் காற்று வழியாக வரக்கூடிய உயிராற்றலை உள்ளே இழுத்து வெளியே அனுப்பும் பொழுது, தோல் அனுப்பும் பொழுது வெறும் காற்றாக மட்டும் அனுப்பலை, வியர்வையாகவும் அனுப்புது. நமக்கு வியர்க்கிறது எவ்வளோ நல்லது, உடம்பு வியர்த்தா தானே நல்லாயிருக்கும். இப்போது வியர்க்கக்கூடிய உடம்பு இப்போவும் இருந்துச்சுன்னா, நீங்கள் வியர்வையில் இயற்கையான வியர்வை, இந்த மாதிரி மறுபடியும் அதிர்ச்சியான செய்திகளை கேட்டு வியர்க்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல. இயற்கையான உடல் உழைப்பு, இயற்கையான வாழ்க்கை முறையினால் வேர்க்குது உங்களுக்குன்னா, இந்த கழிவுகள்லாம் அது வெளியேறிட்டே இருக்கும் தோல் வழியாக, அதில் எந்த சங்கடமும் கிடையாது. இந்த வியர்வை ஒரு உப்பு நீர், உப்பு சுவை உள்ளதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வியர்வை உப்பு தண்ணி தான், சிறுநீரும் உப்பு தண்ணி தான்றது நமக்கு தெரியும். உடலுடைய உப்பு கழிவுகளை, உப்பு நீர் கழிவுகளை வெளியேற்றுவதில்
தோலுக்கும் சிறுநீரகத்துக்கும் தான் முதன்மை பங்கு, அதுதான் வெளியேற்றும் உறுப்புகள், இது ரெண்டு தான். ஆக இந்த உப்பு நீரை கையாள்றதுல சிறுநீரகமும் நுரையீரலும் இணைந்து தான் செயல்படும். எப்பொழுதுமே அது ரெண்டும் இணைந்து தான் செயல்படணும். நுரையீரலில் அதிகமான கழிவு தேக்கம் சளி தேக்கம் இருந்து அதனுடைய இயக்க ஆற்றல் குறைந்தா அடுத்ததாக வியர்க்கும் தன்மையே குறையும், வியர்வையோட தன்மையே குறைஞ்சு போகும். என்ன காரணம்னா நுரையீரலில் சளி அதிகமாக அப்பிட்டே இருந்தால் உடலுடைய வெப்பநிலை குறைஞ்சு போகும். இப்போ தெரியும் ரொம்ப காலமாக சளி இருக்கிறவங்களுக்கு உடம்பு சூடு இருக்காது, சூடு உடம்பாக இருக்காது, நீர் உடம்பாக இருக்கும். அவங்களுடைய வெப்பநிலை, உடல் வெப்பநிலையே குறையும். உடல் வெப்பநிலை குறைஞ்சிட்டே இருந்துச்சுன்னா வேர்க்காது. எப்பயாச்சும் அவங்க கடினமாக வேலை செஞ்சாங்கன்னா அந்த தற்காலிகமாக வேர்க்கும். சாதாரணமாக ஒரு உடம்புலேருந்து தினசரி வெளியேற வேண்டிய வேர்வையெல்லாம் வராது. என்னென்னா பருவநிலை மாறி போகுது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதிகமான இது வந்து பூமி திடீர்னு குளிந்து போற மாதிரி நுரையீரல்ல அதிகமான திரவம் அப்பிக்கிட்டே இருந்துச்சுன்னா பருவநிலையில அந்த உடலோட வெப்பநிலை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வெப்பநிலை குறைஞ்சிடக்கூடாதுன்றதுக்குதான் அப்பப்ப காய்ச்சல் வரும். திடீர்னு உடலோட வெப்பநிலையை உயர்த்துறதுக்காக தான் சளி பிடிச்சா காய்ச்சல் வரும். நம்ம தான் அந்த காய்ச்சலையும் குரோசினை போட்டு வேர்க்க வச்சிடறோமே. நமக்கு தான் எல்லா தொழில்நுட்பமும் தெரியுமே. இதே மாதிரி காய்ச்சல் வரும்போதெல்லாம் மாத்திரையை போட்டு வேர்க்க வச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆயிடும்னா உடலுடைய வெப்பநிலை ரொம்ப குளிர்ந்து போயிடும். அப்ப வியர்வை ஒழுங்காக வெளியே, நான் சொல்றதெல்லாம் சோப்பு போடாதவங்களை பத்தி, சோப்பு போடாதவங்களுக்கு உள்ள வியர்வையை பத்தி தான் நான் சொல்றேன். அப்ப இங்க யாரை பத்தியுமே நான் பேசலன்னு நினைக்கிறேன், சில பேரை தவிர, நீ போடுறது இல்லையா. அப்போ என்ன ஆயிடுதுன்னா நுரையீரல் வழியாகவும் காத்து வெளியேறல, கழிவு காற்று வெளியேறல, தோல் வழியாகவும் வெளியேறல, இப்ப சிறுநீரகம் இப்பதான் பாதிப்புக்குள்ளாது. அதிகமான உப்பு அது கையாளுது. நீங்க இதை அலோபதியில் உங்களுக்கு யூரியா லெவல் அதிகமாயிடுச்சு இது கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நான் சொல்றது கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. யூரியா லெவல் அதிகமாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, சரியா? அதுக்கெல்லாம் இதெல்லாம் தான் காரணம். ஏன் திடீர்னு யூரியா அதிகமானவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க? என்ன என்ன நடந்துச்சு இப்போ? என்ன யூரியாவை எடுத்து தினமும் சாப்பிட்றாங்களா? இல்லை, எல்லா அறிகுறிகளுக்கும் மூல காரணம்னு ஒன்று இருக்கும், அது தெரியணும். அது தெரிஞ்சால் சரியாயிக்கலாம். இப்போ யூரியா லெவல் அதிகமாயிடுச்சுன்றதுக்காகவே வைத்தியம் பார்த்துட்டு இருந்தா கடைசியில் சிறுநீரகம் செயலிழந்து போகும். இப்போ நுரையீரலுக்கும் சிறுநீரகத்துக்குமான இந்த உப்பு நீர் உறவை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு சில வேலைகளை செய்யணும். அதுதான் இப்போ மருத்துவமாக உங்களுக்கு இந்த தகவல் போகுது. இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் தேவையில்லாத குழப்பங்களும் பயமும் தான் வரும். நீங்கள் பயன்படுத்துறதுக்கு இவ்வளோ தகவல்கள் போதும். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல நான் சொன்ன இடத்துல வரேன், சோப்பு போடுறதை நிறுத்தணும். சோப்பு போடுறத தனக்கு தானே சோப்பு போட்டுக்கிறத பத்தி நான் சொல்றேன். சோப்பு போடுறத ஏன் நிறுத்தணும்னா, சோப்புகள் எல்லாமே நம்முடைய தோல்ல இருக்கக்கூடிய நுண் துளைகளை அடைச்சிருக்கு. அது தெரிந்தன எல்லாரும் படித்தவர்கள் தெரிஞ்சிருக்கணும். சோப்புகளுடைய முக்கியமான வேலை என்ன? அது ஒன்றும் செய்ய முடியாது யாராலையும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ரசாயனம் நுண்துகள்களை போய் அடைக்க தான் செய்யும். ஏன்னா நுண்துகள்னா நம்ம கண்ணுக்கே தெரியாது, ரொம்ப ரொம்ப ஒரு நேனோ லெவலில் இருக்கக்கூடிய அதிநுட்பமான துளை. அதெல்லாம் பெரிய உருப்பெருக்கி கண்ணாடிகள் வச்சு பார்த்தா தான் அந்த ஓட்டையே தெரியும். அதை இது போய் அடைக்க தான் செய்யும், எந்த ஒரு ரசாயனமும் போய் அடைக்க தான் செய்யும். அப்படி நுண்துளைகள் எல்லாம் அடைபடுறதுனால என்னென்னா, இந்த உப்பு நீரோ அல்லது வேர்வை, பொதுவாக வேர்வைன்னு வச்சுக்கோங்க, வேர்வைன்னா சளின்னா சாதாரண இல்லை, அதுக்கு ஒரு பரந்த பொருள் இருக்குன்னு நான் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தேன். அதே மாதிரி வேர்வைன்னா அது சாதாரண இல்லை, அதுக்கும் மிக விரிவான அர்த்தம் இருக்குது. சாதாரண விஷயம் கிடையாது வேர்வைன்றது, மிக மிக பெரிய பெருசு. அதுதான் கடல், நான் ஏற்கனவே சொன்னேன், அது கடல், அது சாதாரணம் இல்லை. அப்போ இந்த கடல் தன்னுடைய சுவாசத்தை இயற்கையான முறையில் நிகழ்த்த முடியாத வகையில் இந்த ரசாயனம்லாம் நுண்துளைகளை அடைக்குது. அதாவது கடலோட மூக்கை பிடிச்சி அமுக்குது. எல்லாருக்கும் நம்ம மூக்கை பிடிச்சி அமுக்குன மாதிரி இந்த ஓட்டையில் அடைபடும் பொழுது தோல் இயற்கையாக சுவாசிக்க முடியாத சூழல் உருவாகுது. இது ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா, அதாவது கொஞ்சம் அந்த சோப்போட தன்மை போனிச்சுன்னா நீங்கள் மறுபடியும் சோப்பை போட்டுருவீங்க. அந்த வாசம் போயிடுச்சுனாலோ அல்லது வேற துர்நாற்றம் வந்தாலோ உடனே நீங்கள் சோப்பை போட்டு தேய்ச்சி தேய்ச்சி அந்த ஓட்டைகளை அடைச்சிடுறீங்க. குறிப்பிட்ட வகையான சோப்புகளை பயன்படுத்தும் போது துர்நாற்றம் வராததுக்கு காரணமே நுண்துளைகளை நீங்கள் அடைக்கிறது தான். நுண்துளைகளை திறந்து இருந்துச்சுன்னா அதுலேருந்து அந்த கழிவு நீர் வெளியில் வரும். கழிவு நீர் வெளியில் வரும்போது கொஞ்சம் வாடை அடிக்க தான் செய்யும். அதை விட்டால் அது பாட்டுக்கு வெளியேறிடும், அதுக்கப்புறம் வாடை வராது. ஆனால் எந்த பையன் வாசத்தை வச்சு பின்னாடி வர்றான்னு தெரியல, எந்த பொண்ணு பையன் மேல இருக்க வாசத்தை வச்சு பின்னாடி வந்து, நானும் எவ்வளவு காதல்களை பார்த்துட்டேன், இப்படி வாசத்துக்காக காதலிக்கிறவங்களை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. தொடர்ந்து இந்த விளம்பரங்கள் ஏற்படுத்தக்கூடிய மூட நம்பிக்கைகள் வழியாக சோப்புகளை போடுறதுக்கும் வாசத்துக்கும் ஆண் பெண்ணை கவர்றதுக்கும் பெண் ஆணை கவர்றதுக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்க மாதிரி ஒரு கதையை கட்டி இன்னைக்கு விதவிதமான சோப்புகளை போட்டு வாடை, அந்த சோப்போட வாடை கொஞ்சம் குறைஞ்சா உடனே போட்டு தேய்ச்சிக்கிறது. தேய்ச்சிட்டா நீங்க தோளுடைய சுவாசத்தை முறியடிச்சிட்டீங்க, தொடர்ந்து முறியடிக்கிறீங்க.
இது முதன்மையான காரணம். ஏற்கனவே இருக்கக்கூடிய புறத்தில் இருக்கக்கூடிய சூழல் கேடு, வீடுகள் கட்டப்பட்டிருக்கக்கூடிய முறை, வாழ்க்கை முறை, இது எல்லாத்தையும் உடம்பு சமாளிக்கும். இது எல்லாத்தையும் உடம்பு நிச்சயமாக சமாளித்து தன்னை தகவமைச்சுக்கும். நம்ம வேற ஊர் தேடி போகிற வரைக்கும் தகவமைச்சுக்கும். நம்முடைய சூழலை நம்ம மாற்றிக்கிற வரைக்கும் உடல் போராடும், தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். ஆனால் தன்னைத்தானே சரி செய்யறதுக்கு நீங்கள் வாய்ப்பு தருவீங்களா? சோப்பை தொடர்ந்து தொடர்ந்து போட்டு மேலே ஏதாவது பர்ஃப்யூம் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எப்படி தன்னைத்தானே சரி செஞ்சுக்கும்? ஒரு மிகப்பெரிய பலசாலி, அவர் எந்த சிக்கல் வந்தாலும் அவர் தனியாக எதிர்கொண்டு விடுவார் என்று ஒருவர் மீது ஒரு பெரிய மரியாதை ஏற்றப்பட்டு அவர் அப்படி கல்லை தூக்கி வீசிடுவார், மரத்தை பிடுங்கி வீசுவார், எல்லாம் சரிதான். அதுக்காக தூங்குறப்ப மூக்கை பிடிச்சி அமுக்கணும், ரெண்டு பேர் கையை பிடிச்சி ஒரு பத்து பேர் கையில் உட்காந்துங்கடா, நான் மூக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிறேன், ரெண்டு ஒருத்தன் உட்காந்தான்னா அவர் பலசாலி வந்து என்ன பண்ணுறது? போராடுறதுக்கு அனுமதி கொடுத்தா தானே ஒருத்தர் போராட முடியும். உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். ஆனால் சரி செய்து கொள்றதுக்கு எதிராக நீங்கள் சதி செய்து கொண்டே இருந்தால் உடல் என்ன செய்யும்? அந்த மாதிரியான சதி செயல்களில் சோப்பு முதன்மையானது. எந்த சோப்பாக இருந்தாலும், அது இந்துஸ்தான் லீவருடைய சோப்பாக இருக்கட்டும் அல்லது பாபா ராம்தேவோட சோப்பாக இருக்கட்டும், சோப்புனா சோப்பு தான். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, மரபு சார்ந்த அறிவியலை பேசிக்கொண்டு, மரபு சார்ந்த கருத்துக்களை எல்லாம் தெரிவித்து கொண்டு மறுபடியும் கார்பரேட்டுகள் தான் உள்ளே வந்துட்டுருக்கு. அதாவது சாமியார் கார்பரேட்டாக இருக்குது, இல்லைன்னா ஐரோப்பிய கார்பரேட்டாக இருக்குது, மறுபடியும் கார்பரேட்டு தான். இந்த கார்பரேட்டுகளால் என்ன பிரச்சனைனா, தொழிற்சாலையில் மையப்படுத்தப்பட்ட தயாரிப்புகள் மறுபடியும் வருது. ஆயுர்வேத சோப்புன்ற பேரில், சித்தா சோப்புன்ற பேரில், இல்லை சாமியார் சோப்புன்ற பேரில் மறுபடியும் ஒரு கோடி சோப்பு ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல தயாரிக்கப்படுது. அதில் ரசாயனம் தான் பயன்படுத்தப்படுது. ரசாயனம் இல்லாமலாம் தயாரிக்கவே முடியாது, சோப்பெல்லாம் தயாரிக்க முடியாது. வேணா அரசாங்கம் அனுமதிச்ச அளவுன்னு சொல்லலாம். நம்ம இப்போ அரசாங்கம் அனுமதிச்சு வச்சிருக்கிற எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திடுவோமா? இப்போ அரசாங்கம் சாராயம் வித்துட்டு இருக்குது, அதுக்காக அரசாங்கமே விற்கிறது வாங்கி எல்லாருமா குடிக்கிறோம்? இல்லை, அப்படி சொல்ல முடியுமா? அரசாங்கம் அனுமதிக்குது, அதுக்கு 1000 காரணம் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம இதுக்கு பயன்படுத்தணும். அதனால சோப்பு வேணாம்னா சோப்பே வேணான்னு தான் நான் சொல்றேன். நாளைக்கே யாராவது ஒருத்தர் இங்கே இந்த செம்மை பார் சோப்புன்னு போட்டா வாங்கிடாதீங்க தயவுசு, நான் போட மாட்டேன். யாராவது ஒருத்தர் அப்படி போட்டு எனக்கே தெரியலன்னா கூட வாங்கிடாதீங்க. சோப்பே போடக்கூடாது, யாருக்கும் சோப்பு பயன்படுத்தக்கூடாது. அது காரணம் இதுதான், நான் சொன்னது தான். இந்த சோப்புகளை நம்ம நிறுத்தணும். நிறுத்திட்டு என்ன செய்யலாம்னா, நிறைய நம்மகிட்ட இப்போ நீங்கள் சோப்பு நிறுத்தினீங்கன்னா, அந்த ஒரு கதவை எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் ஒரு கதவு வழியாக போயிட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இந்த ஒரு கதவு மட்டும் இல்லைனா இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்துக்க வேண்டியமோ அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த கதவு பக்கத்தில் போகிறப்ப ஒரு 4 இன்ச் ஆணி 10 கிடக்கு, அதை மிதிச்சுட்டு தான் போகணும். ஏன் இந்த கதவு வழியாக போய் இந்த ஆணியை மிதிச்சிக்கிறேன்னு கேட்டால், இந்த கதவும் இல்லைன்னா நான் என்னங்க பண்ணுறது அப்படின்ட்டு அதை தாண்டி போயாச்சு. அந்த பக்கம் போனால் ஒரு நெருப்பு 6 ஓடிட்டு இருக்கு. இதில் எதுக்கு நீ நீந்தி போகிறேன்னா, இந்த கதவும் இல்லைன்னா நான் எங்கெங்கே வாழ முடியும் அப்படின்னு அந்த நெருப்பாறில் நீந்தி அந்த பக்கம் போய் வெந்நீரில் குளிச்சுட்டு அப்புறம் சொர்க்கத்துக்கு போயிட்டு வர்றது ஒரு வாடிக்கையாக இருக்குது பல பேருக்கு. இப்போது இவ்வளோ பிரச்சனை இருக்கக்கூடிய கதவு வழியாக நீ எதுக்கு போயிட்டு வந்துட்டுருக்குற? அது வேணாமே, மூடுந்தா இந்த கதவு இல்லைன்னா நான் உள்ளதானே இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் உண்மை என்னென்னா, நீங்கள் இந்த ஒரு கதவை தைரியமாக மூணா தான் உங்களுக்கு மலர்ப்படுக்கை கொண்ட 10 கதவு கண்ணுக்கே தெரியும். நீங்கள் தவறான கதவை முதல்ல அடைக்கிறத கற்றுக்கணும். கண்ணை மூடிட்டு மூட தெரியணும், இந்த கதவு தப்பாக இருக்கா, இந்த கதவில் தொந்தரவுகள் இருக்கா, இந்த கதவை முதல்ல மூடுவோம். முதல்ல செய்ய வேண்டியது தான், காலில் முள் குத்திருச்சா முதல்ல எடுத்து தூக்கி போட்டுருணும். இந்த முள் எந்த மரத்தை சேர்ந்தது, இந்த மர வகையெல்லாம் அழிஞ்சிருச்சுன்னா இந்த பூமி வாழுமா, நான் இந்த மர வகையெல்லாம் என்னைக்கு போய் வெட்ட போகிறேன், இது எத்தனை அங்குலம் உள்ளே போயிருக்கு, இது எந்த டாக்டர்கிட்ட போகலான்லாம் காலை முள்ளில் வச்சுட்டு எதுக்கு யோசிக்கணும்? முதல்ல பிடிச்சி தூக்கி போடணும், அப்புறம்தான் யோசிக்க முடியும். அதுபோல் இந்த மரபு வழிபட்ட வாழ்க்கை முறைக்கு திரும்புறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கதவுகளெல்லாம் முதல்ல சாத்து. ஐயோகோ, நான் சோப்பை நிறுத்தி விட்டால் அப்படின்னா நீங்கள் நிறுத்துங்க. முதல்ல மனதளவில் சோப்பை நிறுத்தணும்னு முடிவு பண்ணுங்க. அப்படி நாங்கள் முடிவு எடுத்ததுனால எங்களுக்கு என்ன கிடைச்சிதுன்னா, வகை வகையான குளியல் பொடி கிடைச்சிருச்சு. வகை வகையான குளியல் பொடி சாதாரண இப்போ இன்னைக்கு உங்களுக்கு அடிப்படையில் சொல்லி கொடுத்தாச்சுன்னா, நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒன்று செஞ்சுக்கலாம், நீங்கள் ஒன்று கண்டுபிடிக்கலாம். ஒருத்தங்க வேப்பிலையை போட்டு ஒன்று செஞ்சுட்டாங்களா, நீங்கள் கருவேப்பிலையை போட்டு ஒன்று செய்யலாம். இன்னொருத்தர் நார்த்தங்காய் இலையை போட்டு செய்யலாம், இன்னொருத்தர் செம்பருத்தி இலையை போட்டு செய்யலாம். எல்லாமே நல்லது. வீட்டுக்கு வரக்கூடிய ஆரஞ்சு பழங்களெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த தோலெல்லாம் நல்லா காய வச்சுட்டு அதை அரைச்சி போட்டிங்கன்னா அதுவும் நல்லது. இப்போ குளியல் பொடியோட வகைகள்னு இப்போ நீங்கள் இந்த கதவை மட்டும் சாத்திட்டா போதும், உங்களுக்கு 1000 கதவு, 1000 கதவு திறக்கும். அப்புறம் நீங்கள் இந்த கதவு வழியாக 10 நாள் போகலாம், அந்த கதவு வழியாக 10 நாள் போகலாம், நல்லா வாழலாம். இல்லை இல்லை, நான் சோப்பு நிறுத்திட்டேன், நான் என்ன வருது, இந்த டியோடரண்ட் நிறுத்தினா எனக்கு வாட வருமே அப்படின்னா நெருப்பாத்தில் தான் நீந்தின போகிறோம். குளியல் பொடிகளில் தினசரி கூட பயன்படுத்த வேண்டான்றது என்னோட கருத்து. ஒன்றுமே தேவையில்லை உடம்புக்கு. நாங்கள் எங்கேயாவது குளிக்க போகும்போது நண்பர்கள் சொல்லுவாங்க, நான் குளிக்க போயிட்டு வரேன்ட்டு, நான் அப்படியே தான் போயிட்டு வருவேன். அப்போ கேட்பாங்க, என்ன சோப்பு இல்லையா,
துண்டு இல்லையா அப்படிலாம் கேட்பாங்க. குளிக்கிறதுக்கு ரெண்டு தான் வேணும், ஒன்று தண்ணி இன்னொன்று உடம்பு. இதுக்கு தாண்டி எல்லாம் இருக்கக்கூடிய எல்லாமே தேவையில்லாதது தான், தேவைக்கு அதிகமானது தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா அதுக்காக குளிக்காமல் இருக்க முடியாது. இப்போ போயிட்டு இருக்கோம், ஆறு குறுக்கிட்டது, துண்டு எடுத்துகிட்டு வரலன்னா அப்படியே பேண்டோட குதிச்சிட வேண்டியதான். என்ன இப்போ அப்படியே உள்ளே குதிச்சு நீந்திட்டு வெளியில் வர வேண்டியது தானே. நான் துண்டு எடுத்துகிட்டு வரல சார், இந்த இல்லைன்னா இந்த ஆற்றுல குளிப்பேன்னா நீ எந்த காலத்துலையும் குளிக்க போகிறதில்லை. ஏன்னா அதுக்காக போறப்பெல்லாம் வந்து நீ ஆத்த கிடக்கிறப்பெல்லாம் உன் கையில துண்டு இருக்கணுமா? துண்டு இருக்கோ இல்லையோ உள்ள குதிச்சுட்டு வரணும். குளிக்கிறதுக்கு தண்ணி இருந்தா போதும், உடம்பு இருந்தா போதும். குளியல் பொடி நம்ம பயன்படுத்த சொன்னா அதுக்காக தினசரி குளியல் பொடி இல்லைங்க, அதனால குளிக்கலன்னு சொல்லிடக்கூடாது. அதுக்காக நான் இவ்வளவு விளக்கம் சொல்றேன். குளியல் பொடி எல்லாம் வந்து அதிகபட்சம் சாதாரணமா நல்லா அழுக்கு தேய்ச்சி குளிச்சா போதும், அதையும் போட்டு தேய்ச்சிட்டு இருக்க வேண்டியது. அதாவது பல்லுல இருக்கிற அழுக்கெல்லாம் ராத்திரி நேரத்துல ஊறுற எச்சிலே வெளியில கொண்டு வந்துடும். நம்ம வாய் கொப்பளிச்சு ஈறுகளை தேய்ச்சி விட்டா போதும், அதுக்கு மேல நம்ம பல்பொடி பயன்படுத்துறோம் அது வேற, அது ஒண்ணும் தவறு இல்லை. ஆனா அத்தியாவசியம் கிடையாது. உடல்ல இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் வேறுவே வெளியில கொண்டு வந்துடும். அதுக்கு நம்ம குளிக்கிறது குளிர்விக்கிறதுக்காக தான். அதனால தோலை போட்டு கண்ணாப்பண்ணான்னு தேய்ச்சி தோலை அப்படி கெடுத்துக்க கூடாது, சாதாரணமா தேய்ச்சி குளிச்சா போதும். அடுத்ததாக வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது இப்படி வச்சுக்கங்களேன் மாசத்துக்கு மூணு நாள் சோத்துக்கத்தாழ தேய்ச்சி குளிக்கிறது அற்புதமான குளியல். சோத்துக்கத்தாழ சோத்துக்கத்தாழ எடுத்து தோலை மட்டும் சீவிட்டு உள்ள சதை இருக்கும் இல்லையா, அதை வந்து நல்ல தண்ணியில போட்டு கரைச்சிக்கணும். போந்து மாதிரி பச மாதிரி வரும், அதை உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லா தேய்ச்சிக்கணும். கொடுத்து வச்சவங்களா இருந்தா யாரையா தேய்ச்சி விட சொல்லுங்க, கொடுத்தே வைக்காதவங்களா இருந்தா நீங்களே தேய்ச்சிக்கோங்க. உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லா தேய்ச்சிட்டு காலை நேரம் வெயில்ல ஒரு 20 நிமிடம் நிக்கலாம். அது நல்ல தோல் நல்லா அதை இழுக்கும், உள்ள வர வர வரன்னு உங்களுக்கு பிடிச்சு இழுக்கும், அந்த கத்தாழ பிடிச்சு இழுக்கும் நல்லா. அதுக்கு மேல உங்களால வெயில நிக்க முடியாது. காலை வெயில் நான் சொல்றது ஒரு 6-6.5 மணிக்கு வர்ற வெயில, 10:30 மணிக்கு வர்றது கிடையாது, அதெல்லாம் முற்பகலாயிடும். ஏன்னா காலை வெயில்ல சில ஆற்றல்கள் இருக்கு, நம்ம தோலுக்கு தேவையானதெல்லாம் இந்த காலை வெயில் மாலை வெயில் இருக்கு. காலை வெயில்ல சோத்து கத்தாழையோட நிக்கும் போது உடல் அப்படியே புத்துணர்ச்சியா இருக்கும். நீங்க இது மாதத்துக்கு 3 தடவை செஞ்சா போதும், தினசரி செஞ்சீங்கன்னா அரிக்கும் உடம்பு. சோத்து கத்தாழை அதிகமா தேய்ச்சா உடல் அரிப்பு வரும். மாசத்துக்கு 3 தடவை அல்லது 2 முறை இல்ல ஒரே ஒரு முறை, அது உங்க முடிவு. ஆனா தேய்க்கலாம், இது ஒரு நல்ல குளியல். அதுக்கப்புறம் வீட்டுல உள்ள பயத்தமாவு, அதுதான் உன்னதமான முறை. அது பயத்தமாவை போட்டு குளிக்கிறது அருமையான குளியல் முறை. அது இது போட்டு குளிக்கலாம். மாசத்துக்கு 2 தடவை எலுமிச்சம்பழத்தை உடம்புல தேய்ச்சி குளிக்கலாம், தலையிலேருந்து உள்ளங்கள் வரைக்கும். தலையில தேய்ச்சா முடி கொட்டுதுன்னா தலையில விட்டுருங்க சில. ஏன்னா இப்போ கழுத்துக்கு கீழே எலுமிச்சம்பழத்தை தேய்ச்சி அதே மாதிரி கொஞ்ச நேரம் வெயிலில் காட்டிட்டு குளிக்கிறது. இந்த மாதிரியான இது தவிர நம்மளே இப்போ நீங்களே தயாரிக்க போற குளியல் பொடி, இது எல்லாத்தையும் கடலை மாவு, இது எல்லாத்தையுமே நீங்க வந்து குளியல் பொடி வகையில சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வகையான குளியல் கிடைக்கும் தெரியுமா? கணக்கே கிடையாது. நீங்க சும்மா ஒரே ஒரு பிராண்டு சோப்பை வாங்கிட்டு அதோட குப்பை கொட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அதை தூக்கி முதல்ல குப்பையில போட்டாச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரு வகையான குளியல். செம்பருத்தி பூ கிடைக்குதா, நல்லா அதை போட்டு கையால பிசைஞ்சு ஒரு பச மாதிரி ஆக்கிட்டு அதை தேய்ச்சி குளிக்கலாம். செம்பருத்தி இலைகள், வெறும் செம்பருத்தி இலையை மட்டுமே அரைச்சு குளிக்கலாம். இப்படி பல வகையான குளியல் கிடைக்கும். இதுக்கப்புறம் நீங்களா இப்படி தேடி போனீங்கன்னா உங்களுக்கு பல வகையான குளியல் கிடைக்கும். இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு என்ன நடக்குதுன்னா, இப்ப நான் சொன்ன எல்லா முறைகளை கடைபிடிக்கும் போதும் உடல் தன்னுடைய தோல் வழியாக வெளியேற்றும் கழிவுகளை அழகா அது பார்த்து வெளியேற்றிட்டு இருக்கு. அதனால சுவாசம், உடலுடைய பெரும்பகுதி சுவாசம், நான் ஏற்கனவே சொன்ன நுரையீரலை விட தோல் தான் அதிகமா சுவாசிக்குதுன்னு சொன்னேன். இப்ப பெரும்பகுதியான சுவாசம் சீராயிடுச்சு. அடுத்ததாக நம்ம இப்ப பயன்படுத்த சொன்ன பொருட்கள் எல்லாமே உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடியது. தோலுக்கு தேவையான சத்துக்களை கற்றாழையா இருக்கட்டும், செம்பருத்திய இலையா இருக்கட்டும், பூவா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நம்ம பேசின எல்லாமே கடலமாவு பயத்தமாவு எல்லாமே உடலுக்கு தோலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடியது. உடல் வெளியேற்றமும் உடல்ல இருந்து வெளியேறக்கூடியதும் நல்லா இருக்கும், உள்ள போறதும் சரியானதா இருக்கும்ன்றப்ப அடிப்படையா சிக்கல் தீந்துடும். அப்புறமா இந்த சோப்புகளை தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கி எறிய வேண்டியது ஏசி பெட்டி, ஏர் கண்டிஷனர் பெட்டிய ஒரு குறிப்பிட்ட கால எல்லை வச்சுக்கோங்க. ஏதாவது இப்போ ஏதாவது ஒரு அணுகுலை வெடிக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த அணுகுலை உடனே நிறுத்த முடியாது. அரசாங்கம் அதுக்கு ஒரு கால எல்லை வச்சுக்கோ இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக அதோட உற்பத்தியை குறைக்கிறோம், அதில் ஒரு ரியாக்டரை மட்டும் எடுத்துடுறோம், அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கால எல்லை வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி நீங்கள் இந்த ஏசி பெட்டியை உடனே நிறுத்தினா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான மன உளைச்சல்களும் குடும்ப தொந்தரவுகளும் வரும்ன்றது எனக்கு தெரியும். ஏசி இல்லாமல் தூங்கணுமா அப்படின்னா ஒரே புழுக்கமாக இருக்கும், நிறைய வேர்க்கும், பிள்ளைங்க கோவப்படும். குறிப்பா இப்ப இந்த முடிவை இளைஞர்கள் எடுத்தீங்கன்னா வீட்டு உங்களுடைய மாமனார் மாமியார் வந்து இது வர வர
ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வந்து நாசமா போயிடுச்சு. என் பேரனும் பேத்தியும் ஏசி இல்லாம தூங்குறதே இல்ல, கொடுமைப்படுத்துறா அல்லது கொடுமைப்படுத்துறான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதே மாமனார் மாமியார் இந்த கூட்டத்துக்கு வந்துட்டு போய் அவங்க ஏசி நிறுத்தினா மருமக பிள்ளையே திட்டம், இந்த பெருசுக்கு வேற வேலையே இல்லை. இதெல்லாம் குடும்ப, நீங்க சாதாரணமா ஒரு ஏசியை நிறுத்தணும்னு முடிவு எடுத்தீங்கன்னா கூட அதுக்கு வந்து பெரிய அளவுல ஆலோசனை கூட்டங்கள்லாம் நீங்க நடத்தி, கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தி ஆனா செஞ்சிருங்க, செய்யாம இருந்துடாதீங்க. ஏன்னா மாற்றம் வேணும் நமக்கு, மாற்றம் ஒரே நாள்ல வரலன்னா பரவாயில்ல, மெதுவா வரட்டும், ஆனா நம்ம மாற தொடங்கணும். ஏசி பயன்படுத்துற நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைங்க. ஏசி நமக்கு ஆபத்து தான்றதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. சும்மா நான் சொல்றதுனால கேட்க வேணாம், இல்லைங்க ஏசியில் சுவாசிச்சாதாங்க நுரையீரல் நல்லா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு உறுதியான தகவல் கிடைச்சிச்சுன்னா ஏசியில் சுவாசி. எதை நம்ம நம்புறோமோ அதை செய்யணும். அந்த செய்யறது வந்து உடனே ஒரே நாளில் போன உடனே ஏசி பிளக்கை பிடிங்கி போட வேண்டாம். அந்த அளவுக்கு சுதந்திரமா யாராவது வாழ்ந்தா சந்தோஷம். அப்படி சுதந்திரமா வாழ்றவங்களாம் நான் சந்திக்கிறதே ரொம்ப கம்மியா இருக்கு. ஏசியை நிறுத்திட்டு ஏற்கனவே சொந்த வீடு வச்சிருக்கீங்க அப்படின்னா அது வீடா இருந்துச்சுன்னா நான் சொல்றது நடக்கும், சோப் டப்பாவா இருந்தா நடக்காது. வீட்டில் என்ன செய்யணும்னா சில வகையான கொடிகள் இருக்கு, அந்த கொடிகள் எல்லாம் நீங்க இப்ப உங்களுடைய படுக்கையறை எங்க உங்களுக்கு குளிர்ச்சியா இருக்கணுமோ அதை வந்து நீங்க இப்ப ஊனி வச்சிடணும். சென்னையிலேயே நிறைய வீடுகள் அதை செய்ய முடியும், தொட்டிலேயே வளர்க்க முடியும். ரொம்ப எளிமையானது என்ன தெரியுமா, பிறண்டையும் முடக்கத்தானும், பிறண்டை முடக்கத்தான் அப்புறம் முல்லைக்கொடி. முல்லைக்கொடி தொட்டில வளராது, தரையில தான் அது, ஏன்னா ரொம்ப உயரமா வளரக்கூடியது. பிறண்டை முடக்கத்தான் வளரும். இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தி வளர்த்தீங்கன்னா, வளர்த்து குச்சியெல்லாம் கட்டி உங்களுடைய அறைகளை சுத்தி இந்த கொடிகள் மேல படுற மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சம் மெனக்கடணும். இன்னும் ஏசியோட குறைந்த செலவு தான் ஆகும், செலவு கொஞ்சம் ஆகும், ஏன்னா நீங்க குச்சியெல்லாம் கட்டணும், ஆள் வச்சு கட்டணும். ஒரு பெரிய தட்டி அடிச்ச மாதிரி நீங்க கட்டி விட்டுட்டு பிறண்ட அற்புதமா ஏறி படரக்கூடியது. இந்த எங்க நீங்க படுக்க போறீங்களோ, எந்த அறையை உங்களுக்கு குளிர்ச்சியா இருக்கணுமோ அந்த அறையை சுத்தி இந்த கொடிகள் எல்லாம் நீங்க ஏத்தி விட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, குறிப்பா முல்லை கொடியெல்லாம் ஏத்தி விட்டுட்டீங்கன்னா, ஏசி எல்லாம் சும்மா ஒண்ணுமே இல்லைன்றது உங்களுக்கு புரியும். எந்த நேரமும் அந்த அறை குளிர்ச்சியா இருக்கும், அந்த முல்லைப்பூ பூக்குற வாசம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால பல நன்மைகள் இருக்கு, குறைந்தபட்சம் குளிர்ச்சி கிடைச்சிடும் உறுதியா. அப்புறம் இந்த முல்லை கொடி என்னன்னா நீண்ட காலத்துக்கு வாழக்கூடியது, வந்து ரொம்ப காலம் இருக்கும். சொந்த வீடு வச்சிருக்கிறவங்க எல்லாம் இதை உடனடியா ஒரு முல்லை கொடியை வாங்கி நட்டுருங்க, அதை கொஞ்சம் பராமரிக்கணும், நல்லா வளர்ற வகையில பராமரிக்கணும். அதே மாதிரி கீழே கீழே வளரக்கூடிய கொடிகளை மேல் தளம் வரைக்கும் கொண்டு போகலாம். இப்போ முல்லை அப்படி கொண்டு போக முடியும், பிறண்டையே நீங்கள் இப்போ அந்த சன்ஷேடுன்னு நீங்கள் ஜன்னலுக்கு மேலே போட்டு வச்சுருக்கீங்களா, அதுலலாம் சின்ன தொட்டிகள் வச்சு ஏற்றி விட்டீங்கன்னா மேலே வரைக்கும் போகும், மொட்டை மாடியிலையும் வளர்க்கலாம். அந்த பிறண்ட கொடியெல்லாம் அப்படி ஓடி தரையில் படர்ந்துருச்சுனாலே, படர்ந்து கிடக்குதுனாலே குளிர்ந்துடும். இவ்வளோதான் குளிர்ச்சிக்கு செய்ய வேண்டியது, இதுக்கு மேலெல்லாம் ஒன்றும் மெனக்கட வேண்டியதெல்லாம் இல்லை. இது இந்த குளிர்ச்சி என்னென்னா, இதுல பல நன்மைகள் இருக்கு. முக்கியமான நன்மை என்னன்னா, உங்க வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய கறி காற்று எல்லாத்தையும் இந்த தாவரங்கள் தான் உள்ள இழுத்துட்டு உயிர் காற்றை உங்களுக்கு ஜன்னல் வழியா கொடுக்க ஆரம்பிக்கும். பக்கத்து வீட்டுக்காரரு எத்தனை டன்னு ஏசியை வச்சு உங்களுக்கு எதிராக சதி செய்தாலும் நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா நான் முதல்ல சொன்னேன், தொடர்ந்து சோரின் மீது இந்த கறி காற்று சூடா தாக்கும் போது என்ன விளைவு ஏற்படும் சொன்னேன், அந்த விளைவுலாம் இந்த மாதிரியான வீடுகளை தாக்காது. நான் சொன்ன குறிப்பாக இந்த பிறண்டை முல்லை முடக்கத்தான் இதெல்லாம் வந்து எதிர்த்து வளரக்கூடியது. நீங்கள் இதுக்கு வந்து கொடி தான் வளர்க்க சொல்லியிருக்காருன்னு குரோட்டன்ஸை வாங்கி வளர்த்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. இதெல்லாம் மூலிகை, இதெல்லாம் நம்ம ஊர் சூழலை புரிஞ்சிட்டு வாழக்கூடியது. இதெல்லாம் முல்லை நிலத்தில் வளரக்கூடியது. முல்லை நிலம் என்பது நிறைய வெயிலையும் நிறைய மழையும் தாங்கி எல்லா பருவத்தையும் கடக்கக்கூடியது தான் முல்லை நிலம். அதனால அந்த தாவரத்துக்குன்னு சில பண்புகள் இருக்குது. பிறண்டை கடுமையான ஒரு தரிசு நிலத்தில் கூட வாழக்கூடியது. அதனால தான் போன ஆண்டு நாங்கள் பிறண்டை திருவிழான்னு திருவிழாவுக்கு பேர் வச்சோம். எல்லா சூழலையும் அது தாங்கி வளரக்கூடியது. அப்போ எவ்வளவு தான் கறிக்காற்று வந்தாலும் அதை எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு செத்து போயிடாமல் வாழக்கூடிய தன்மை இந்த தாவரங்களுக்கு உண்டு. முடக்கத்தானும் அப்படி தான், முல்லை நிலத்தில் அதிகமாக வரக்கூடியது தான். இதன் வழியாக நம்ம வீட்டோடைய சூழலை இப்போ ஆரம்பித்து இன்னும் ஒரு வருஷம் ஆகட்டுமே. வழக்கமாக என்னென்னா ஏதாவது சொல்லும்போது இது சொல்கிறதெல்லாம் என்றைக்கோ உடனே நடக்காதுன்னா, எங்க உடனே நடக்கிறதுன்னு நம்ம என்ன சொல்ல முடியும், உடனே நடக்கிறதுனா ஒரு போன உடனே ஆடித்தள்ளுபடியில் ஒரு ஏசியை வாங்கி வச்சுக்கலாம், அதுதான் சொல்ல முடியும். இப்போ நம்ம தீர்வுகளை எப்படி தேட ஆரம்பிச்சோம்னா, இப்போ சமூகத்தோடைய பெரும்பகுதியினர் எல்லாத்துக்குமே உடனடி தீர்வு உடனடியான தீர்வுன்னு தேட ஆரம்பிச்சு தான் நீண்ட கால பிரச்சனையில் சிக்கினது. வீடு கட்டணும்னா 10 வருஷம் பணம் சேர்த்து 11வது வருஷம் கட்டுவோம்னு இப்போ சொன்னால் சொல்கிறவங்களாம் முட்டாளாயிடுவான். உடனே லோன் கிடைக்கும், 20 வருஷத்துக்கு கடன் கட்டுனா சொல்கிற ஒரு பெரிய புத்திசாலி, அவருக்கு பேர் பெரு பொருளாதார மேதை. இதை சொல்கிறவர் இந்த பேங்க்கில் வாங்கு, இதில் போய் இன்சூரன்ஸ் போட்டு, ஏன்னா இடிஞ்சிருமாம்மா இதுக்கு இன்சூரன்ஸ், ஏன்னா கட்டுறவனே சொல்கிறானே 25 வருஷத்துக்கு மேலே தாங்காதுன்னு.
இப்ப 10 வருஷம் பணம் சேர்த்து ஏன் வீடு கட்ட முடியாது, ஏன் கட்டக்கூடாது? அப்படி கட்டினா இந்த மாதிரியான வீடுகள் இந்த சோப்பு டப்பா எல்லாம் உருவாயிருக்குமா? வாய்ப்பே இல்லை. இந்த மாநகரமே உருவாயிருக்காது. ஒரு சாதாரண இந்த கருத்து சேமிப்புலதான் வாழணும். சேம் கடன்ல வீடு கட்டக்கூடாதுன்ற ஒரே ஒரு கருத்து இருந்துச்சுன்னா மாநகரத்துல இவ்வளவு அப்பார்ட்மெண்டே இருக்காது, நீங்க எல்லாம் வந்திருக்கவே முடியாது. நீங்களும் உங்க உங்க சொந்த ஊர்லயே வாழ்ந்திருப்பீங்க. அப்ப உடனடியா இதுக்கு உடனே என்ன தீர்வு, உடனே எப்படி சரி பண்றது அப்படின்னா, எதையும் சரியெல்லாம் பண்ண முடியாது, எதையுமே சரி பண்ண முடியாது. நம்ம ஒரு மாற்றம் வேணும்னு நம்ம விரும்புறோம்னா அந்த விருப்பத்துல முதல்ல நிலையா இருக்க தெரியணும். எனக்கு நிச்சயமா இந்த மாற்றம் வேணும், என்னோட வீடு இப்படிதான் இருக்கணும், என் உடம்பு இப்படி இருக்கணும்னு விருப்பமா இருக்க தெரியணும். அந்த விருப்பம் நீங்க இப்ப தானே விரும்ப தொடங்கிருக்கீங்க, கொஞ்சம் கொடுங்க காலத்தை. 6 மாதம் ஆகட்டும், 1 ஆண்டு ஆகட்டும், ஆகட்டுமே, அப்படி நீங்க சிந்திக்க தொடங்குனீங்கன்னா இந்த கொடி நாத்தெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க. வாங்கி வச்சுட்டு இது எப்ப இது பண்றது, ஏசி நிறுத்துறது, வளர்ந்துச்சா ஏசி நிறுத்தலாமா அப்படின்னு ரிமோட்டும் கையுமா இருந்தா கஷ்டம். அடுத்ததாக உணவு பழக்க வழக்கங்கள்ல நம்ம கவனிக்க வேண்டியதுன்னு சிலது இருக்கு. இங்க வர்ற தொடர்ந்து வரவங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டியல. சில பேர் புதுசா வந்திருக்கிறதுனால சொல்றேன். கம்பெனி பொருள்கள் எல்லாத்தையுமே முதல்ல நிறுத்திடுங்க. உடலில் செயற்கை கழிவுகள் சேர்றத நீங்க எவ்வளவு குறைக்கிறீங்கன்றதுதான் இப்ப உங்க முன்னாடி இருக்கக்கூடிய சவால். உணவு பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், நீங்க சாதாரணமா புரிஞ்சுங்க. உடம்புல நம்ம உடம்புல செயற்கை கழிவுகள் சேர்றத எவ்வளவு குறைக்கப்படும்? இப்ப நம்ம காத்து சொன்னோம் இல்லையா, வாகனங்களை குறைக்கலாம், தொழிற்சாலைகளை குறைக்கலாம், இதனால காற்று மாசுபாடு குறையுது இல்லையா. ரசாயனத்தை புறச்சூழல எப்படி குறைக்கிறோம் அது நமக்கு தெரியும். ஏசியை நிறுத்திடலாம், அதுக்கு பதில் என்ன செய்யலாம்? இப்ப உணவு பழக்கத்திலயும் அதுதான், அதே விதி தான். இந்த உணவு பழக்கத்துல எப்படி செயற்கையான பொருள்களை எல்லாம் நம்ம குறைக்க முடியும் அப்படின்னா, நிறுவன தயாரிப்புகளை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு உடம்புல நஞ்சு சேர்ந்துட்டே தான் இருக்கும். எந்த நிறுவனமா இருந்தாலும் சரி, எந்த பொருளா இருந்தாலும் சரி. எனக்கு போன ஆண்டு எனக்கு கிடைத்த அனுபவம், நம்ம கையை சுட்டுட்டு தான் நெருப்பை பத்தி தெரியும். இதுதான் நம்ம இது அப்படியே வாழ்ந்தாச்சு. போன தடவை நான் வந்து செம்மையோட மாங்காய்கள் எல்லாம் ஊறுகாய் போட்டேன். நான் ஏன் ஊறுகாய் போட்டேன்னா, மாங்காய்கள் எல்லாம் இந்த பொது சந்தை விலையில என்னால கொடுக்கவே முடியாது. அப்பெல்லாம் 40 ரூபா வித்துட்டு இருந்தது. போன ஆண்டெல்லாம் பங்கனப்பள்ளி 40 ரூபா. இயற்கை வேளாண்மை பண்ணிட்டு 40 ரூபாய்க்கெல்லாம் கொடுக்க முடியாது, ஒண்ணுமே கட்டுப்படி ஆகாது. ஊறுகாய போட்டா ஒரு கிலோவுக்கு ஒரு 30-40 ரூபா கூடுதலா கிடைக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு நான் ஊறுகாய் போட்டேன். ஊறுகாயெல்லாம் தரமா தான் போட்டோம், ஆனால் சென்னை தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு அனுப்பி ஒரு 2 நாளில் கெட்டு போச்சு. அதாவது மசாலா அந்த காரம் ஊறுகாய் உரப்பு ஊறுகாய் போட்டோம், 2-3 நாளில் கெட்டு போச்சு. என்னன்னா நம்ம தான் கொள்கை குன்றாச்சா, ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அப்போ அதுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நல்லெண்ணெயில் தாளிச்சா சீக்கிரம் கெடாதுனாங்க, அதனால நல்லெண்ணெயில் தாளித்தோம், அப்படியும் கெட்டு போணுச்சு. இந்த இங்கே கூட ஒருத்தவங்க போட்ட ஊறுகாய் வந்து வெளியில் வச்சு ஒரு 3 நாளில் நம்ம ஊர் சந்தையில் கெட்டு போச்சு. கெட்டு தான் போகும், அதான் ஊறுகாய். அப்போ தான் நான் வந்து யோசித்தேன், இந்த கம்பெனிக்காரன் தயாரிக்கிற ஊறுகாயெல்லாம் நம்ம அதுக்கு முன்னாடி நானும் அதான் வாங்கி பயன்படுத்தேன். வாங்கி வச்சு அது பாட்டுக்கு செவனின் கணக்கு, 1 மாதம் ஆனால் கூட அப்படியே இருக்கு. அப்படின்னா அந்த அளவுக்கு பதப்படுத்திகளை அதில் பயன்படுத்துகிறாங்க, அவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ் அதில் சேர்க்குறாங்க. உப்பு ஊறுகாய் கெடாது, அது எல்லாருக்கும் தெரியும். உப்புல முறையாக உப்புல போட்டு எடுத்தாச்சுன்னா அது கெடக்கூடாது, அப்படின்னா உப்புலையே கலப்படம் பண்ணாங்கன்னு அர்த்தம். ஆனால் இந்த மசாலா ஊறுகாய் கெடணும் நியாயமா, ஆனா இந்த கம்பெனி தயாரிப்புகள்லாம் கெடவே மாட்டேங்குது. வெளியில வச்சாலும் கெட மாட்டேங்குது. நம்ம ஊறுகாய் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட, நீங்க குளிர்சாதன பெட்டிக்குள்ள வச்சிங்கன்னா கூட, பதப்படுத்தி வச்சா கூட கெட்டு போயிடும். இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட ஊறுகாய் எங்க நீங்க ஐஸ் பெட்டியில வச்சாலும் கெட்டு போயிடும். ஆனா அந்த நிறுவன தயாரிப்பு ஊறுகாய்கள்லாம் வெளியில வச்சாலும் கெட மாட்டேங்குது. என்ன காரணம்னா அந்த அளவுக்கு ப்ரிசர்வேட்டிவ் அதில் சேர்க்கப்படும், அது இல்லாமலாம் கெடாமல் இருக்காது. அப்போது ஊறுகாயில் தொடங்கி நான் சொல்ல வந்த கதையை முடிச்சேன். அதனால இந்த ஆண்டு நான் என்ன பண்ணேன்னா, மாம்பழமாக வித்துட்டேன், பழமாக வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழமாக வித்தாச்சு. இந்த பழங்கள் பழுக்க வைக்கிறதுல நீங்கள் இப்போ ஒரு பெரிய ரிலையன்ஸ் மாதிரியான கடைகளுக்கோ அல்லது பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கோ நீங்கள் போகிறீங்க, அங்கேயே ஆர்கானிக் செக்ஷன் இருக்குது, அதோட தலையெழுத்து என்னன்றது நான் எனக்கு தெரியல. பொதுவான வகைப்பிரிவுக்கு போயிட்டு பழங்கள் வாங்குறீங்கன்னா அடிச்சு சொல்லலாம், குறிப்பா மாம்பழங்களை பொறுத்த வரைக்கும், ரசாயன கலப்பு இல்லாத ஒரு மாங்காயோ மாம்பழத்தையோ உங்களால இந்த மாதிரியான கடைகளில் வாங்கவே முடியாது. அப்படி ஏதாவது ஒரு கடையில் இருந்ததுன்னா அந்த கடை முதலாளி ரொம்ப பெரிய புண்ணியமான அர்த்தம். என்ன காரணம்னா, இப்ப இன்னைக்கு ஒரு 1000 கிலோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு அனுப்ப வேண்டியிருக்கு சேலத்திலேருந்து அல்லது தருமபுரியிலேருந்துன்னா, 1000 கிலோ மாங்காய இது தேறி இருக்கா தேரலையான்னு பார்த்து யாரும் பறிக்கிறதே கிடையாது. ஒவ்வொரு காயிலையும் ஒரு மனிதரோட கை அதில் படணும், அதை எடுத்து பார்க்கணும்,
காம்பு பார்க்கணும், காம்பு லேசாக வதங்கி இருக்கணும். கரும்பச்சையாக இருந்தது கொஞ்சம் வாடாக இருந்தால் தோல் நிறம் மாறணும், தோல் நிறம் மாறணும். அப்புறம் சந்தேகம்னா தட்டி பார்த்தா சத்தம் கடினமான சத்தம் வரணும், தொப்பு தொப்புன்னு இருக்கக்கூடாது, கல் மாதிரி சத்தம் வரணும். அப்போ தான் அது தேறி இருக்குன்னு அர்த்தம். அது வாழைக்காயாக இருந்தாலும் சரி, மாங்காயாக இருந்தாலும் சரி, அப்படி சத்தம் வரணும். அதுக்கப்புறம் தான் அதை பறிக்கணும், அதை கீழே அடிபடாமல் தூக்கி போடணும். அதுக்கு வலை கட்டி பறிப்பாங்க அதிகம் பறிச்சாங்கன்னா. அப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து முறையாக வைக்கோலில் பரப்பி வச்சு அடிக்கணும். அது அஞ்சு நாள்லையும் பழுக்கலாம், 15 நாள் கூட ஆகலாம். மாங்காயோட தன்மை அந்த அறையோட பருவநிலையெல்லாம் பொறுத்து அது எப்போ பழுக்கும்னு தெரியாது. இப்படி பழுத்துருச்சுன்னா 2-3 நாட்களில் விற்பனை ஆகணும், இல்லைன்னா அழுகி போகும் அப்படியே. இந்த மாதிரியான முறைகளில் விற்பனை செய்ய விற்பனை செய்தால் அனைவருமே இப்படி தான் விற்பனை செய்தாங்கன்னா 1 கிலோ மாம்பழத்தை நீங்கள் 200 ரூபாய்க்கு கம்மியாக வாங்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 10 கிலோ வர்றதுக்கு முன்னாடியே அங்கே ஒரு 15-20 கிலோ அழுகி போயிருக்கும். இப்போ நாம் கொண்டு வரோன்னா அதுக்குன்னு தனி கவனம் செலுத்தி மூட்டை வச்சு கொண்டு வரோம், குறைந்த அளவு கொண்டு வரோம். நம்ம பெரிய பெரிய பண்ணையெல்லாம் கிடையாது, சாதாரணமாக ஒரு 5 மூட்டை எடுத்து வந்து விற்பனை செய்கிறோம். நமக்கு சரியாக என்னமோ இரையாற்றலால் அது பறித்ததுலேருந்து சரியாக சீராக பழுத்துட்டே வந்துச்சு. இன்னும் 2 நாள் விட்டுருந்தா அழுகி போயிருக்கும், சரியாக இன்றைக்கி ஊர் சேர்ந்து கொண்டு வந்துட்டோம், அவ்வளோதான். ஆனால் இது மற்ற கடைகளில் இருக்கக்கூடிய வாழைப்பழம் மாம்பழங்கள்லாம் பழுக்க வைக்கப்படும் போது கல் போடுறதை கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ கல்லெல்லாம் போடுறதில்ல, நேராகவே புகை ஸ்ப்ரே. அப்போ இது ஸ்ப்ரே பண்ணும்போதும் புகை அடிக்கும் போதும் அதனுடைய தோல் வழியாக ஊடுருவி உள்ளே போயிடுது நஞ்சு. சாதாரண நான் சொல்கிறது பருவத்தில் கிடைக்கக்கூடிய மாம்பழத்துக்கும் எல்லா நாட்களிலும் கிடைக்கக்கூடிய வாழைப்பழத்தோடைய நிலைமையும் நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், ஆரம்பிச்சு எல்லா பொருட்களிலுமே இப்படியான நஞ்சுகள் இருக்க தான் செய்யும். ரசாயனம் கலக்காமலாம் விற்க முடியாது யாராலையும். அப்போ இதிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உணவறைய கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிறுவன தயாரி, அதாவது நீங்கள் கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஒன்றும் சிரமம் இல்லை. யாராவது பிராண்டு சொன்னால் வாங்காதீங்க, ஏதாவது விளம்பரம் பண்ணால் அதை வாங்காதீங்க, அவ்வளோதான். வீட்டு தயாரிப்பாக இருக்கணும், ஒன்று நீங்களே தயாரிச்சுக்கணும், இல்லைன்னா நல்லா நேராக தெரிஞ்சவங்க இவங்க தான் இந்த மிளகாத்தூளை தயாரிக்கிறாங்க, தெரிஞ்சால் வாங்கணும். அதுக்கு பழகணும், அதுக்கு தான் இந்த ஊர் சந்தை ஏற்பாடெல்லாம் பண்ணுறோம். நீங்கள் தொடர்ந்து வரப்போக இருக்கப்போ ஒருத்தட்டையே தொடர்ந்து வாங்கி பழகிடுவீங்க, அந்த குடும்பத்தை நேராக பார்க்குறீங்க, நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றத பேசிக்க முடியும். அப்போ உணவில் நமக்கு நிச்சயமாக நிறுவன தயாரிப்புகளை தவிர்க்க வேண்டியிருக்கிறது. குழந்தைகளுக்கும் இந்த லேஸ் மாதிரியானது, பிஸ்கட்டு, சாக்லேட் எல்லாம் கொடுக்கறத கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தணும். நீங்கள் ஒரேடியாக நிறுத்துனீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த விபரீதமும் ஏற்படலாம். குழந்தைகளால் வீட்டில் அல்லது மறுபடியும் மாமனார் மாமியாருடைய பிரச்சனையெல்லாம் இதில் வந்துடும். நீங்கள் வந்து ஒரு இளம் தம்பதி வந்து வாழ்க்கை முறையை கொஞ்சம் மாற்றுறாங்க, அவங்க ஒரு பிஸ்கட் வாங்கி தர மாட்டேன்னு மட்டும் சொல்லிட்டாங்கன்னா, இந்த வயது வீட்டில் இருக்கக்கூடிய 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க மொதல் வேலையாக கூப்பிட்டு போய் பிஸ்கட் கடைக்கு வாங்கிட்டு போய் பிஸ்கட்டாக வாங்கி கொடுத்து இப்போ என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சேரில் உட்காந்துட்டு எங்கே ஏதாவது சொல்லட்டுமே அப்படின்னு ஒரு அருவாளை வச்சுட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி கை தட்டாதீங்க. அதனால் இந்த மாற்றத்தையும் நீங்கள் மெதுவாக தான் நடைமுறைப்படுத்தணும், கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு புரிய வைக்கணும். இதில் என்ன பிரச்சனை இல்லை, வருத்தப்படாதீங்க, புரிஞ்சுக்குவாங்க. நான் தனியாக என்கிட்ட பேச வரவங்கள்ட்டெல்லாம் நான் சொல்லுவாங்க, ஒரு பெண் வந்து அழுதாங்க போன தடவை செம்மையான வாழ்வியல் முகத்துக்கு வந்தப்போ கண் கலங்கி அழுது. அப்படி என்னென்னா ஏசியை நிறுத்தினதுனால அவங்க வீட்டு குழந்தை வந்து அவங்க மாமனார் மாமியார் வீட்டில் போய் படுக்குது, அந்த மாமனார் மாமியாரே வந்து தூக்கிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க. ஏசி போட மாட்டான், ஒன்றும் போட மாட்டான்னு இப்போ வந்து வில்லி ஆகிட்டாங்க. அந்த ஏசி நிறுத்தினவங்க இந்த சுவாச காற்றே சீர்கெடுக்கக்கூடிய ஒரு அறையில் போட்டு அடைக்கிறவங்க இப்போ நல்லவங்க, தேவதூதர்கள் அவங்க. இது வேணாம், இது நல்ல பழக்கம் இல்லைன்னு சொன்னவங்க இப்போ கெட்டவங்க, அதனால அவங்க அழுதாங்க. அந்த மாதிரி நிறைய சம்பவங்களை பார்த்துட்டு நானும் நிறைய அடி வாங்கிட்டு தான் அப்படிலாம் சொல்கிறேன். ஒரு சாக்லேட்டை நிறுத்துறதுன்றது ஒரு நாட்டில் அணு உலையை மூடுறதை விட கஷ்டம் வீட்டில். அதுவாது அரசாங்கம் பொதுவாக நம்ம எதாவது பேசலாம், அது திடீர்னு ஒரு கொள்கை முடிவெடுத்தால் மூடிட்டு போயிடலாம். இது என்னென்னா ஒரு தனி மனிதருடைய குணத்தை சீரழித்து பேசிடுறது, கேரக்டர் அசாசினேஷன். இது பிள்ளையே கவனிக்காத வீணாக்கிடும், நாசமாக்கிடும் அப்படின்றது. அது அதை விட ஒரு கொடூரம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் எங்கேயாவது உட்காந்துட்டு கேட்கக்கூடிய மனிதர்கள், இந்த ஒளியை கேட்குறவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறோம். அதனால் நம்ம உணவு பழக்கங்கள் எல்லாம் மாற்றம் கொண்டு வரும்போது நீங்கள் இந்த விருப்பத்தில் மாறாதீங்க. நம்ம வீட்டில் சரியான உணவு, மரபு வழிப்பட்ட உணவு தான் வரணும், இதில் நான் மாற்றிக்க மாட்டேன். என்ன ஆனால் இந்த மாற்றத்தை அதன் போக்கில் நான் கொண்டு வர்றேன் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக போராடாதீங்க, வாக்குவாதம்லாம் பண்ணிட்டு இருக்காதிங்க, அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க. இதெல்லாம் இருக்கு, இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் இருக்கு, அதுக்கு பதிலாக நான் இதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள்
தம்பதியா கணவனும் மனைவியும் சேர்ந்து இந்த போராட்டத்தில் வெற்றி பெறணும். ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்முடைய உணவு, வீடு, இது ரெண்டு மாறி நம்ம குளியல் முறை இதெல்லாம் மாறிடுச்சுன்னா நம்ம தப்பிச்சிடும். இப்போவும் தொழிற்சாலையினால் ஏற்படக்கூடிய மாசு இந்த பூமியில் இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த சூழலோட தன்னை தகவமைச்சிக்கிற தகுதி நம்ம உடம்புக்கு வந்துடும். அதாவது இப்போ அது போராடுறதுக்கான ஒரு வாய்ப்பு அதுக்கு வழங்கப்படும். முன்னாடி நம்ம என்னென்னா சூழல் மாசுபாடு ஒரு பக்கம், நம்ம ஏற்படுத்துகிற மாசு ஒரு பக்கம்ன்ட்டு உடல் தன்னைத்தானே சீரமைப்பதற்கான வழியே இல்லாமல் பண்ணிடணும். இப்போ நம்ம உடலை விடுதலை செய்கிறோம், உணவு பழக்கத்தின் வழியாக ஒட்டுமொத்தமாக உடல் நலத்தையும் நம்ம உறுதிப்படுத்துகிறோம். இதெல்லாம் செய்யணும். அப்புறம் முக்கியமான ஒரு நம்முடைய மரபுவழிப்பட்ட ஒரு அருமருந்தை பற்றி நான் சொல்லி முடிக்கலான் இருக்கேன். இப்போ இந்த ஆண்டு திருவிழாவே அந்த மூலிகையின் பேரால் தான் வைக்கிறோம். அதான் குப்பைமேனி திருவிழா. ஏன் குப்பைமேனி திருவிழான்னு நான் வச்சோன்னா, நான் இந்த ஓராண்டில் மட்டுமே குறைச்சலாக ஒரு 2000 பேர் குடிக்க சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். குப்பைமேனி குடிக்க சொல்லியிருக்கேன். குறைந்தபட்சம் நான் 2000 பேர்த்து சொல்லியிருப்பேன். எனக்கு இதை ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் தான் எனக்கு சொல்ல, எனக்கு சிறுவயதிலே குப்பைமேனி தெரியும். ஆனால் சளியை நீக்கிறதுல அது மட்டுமே போதும் அப்படின்னு அவர் ஒரு நாள் சொன்னது எனக்கு பழைய நினைவுகள் எல்லாம் கொண்டு வந்துச்சு. ஒரு பேர் எனக்கு வரல. அவர் நினைவூட்டி தான் நான் அதை கடைபிடிக்க ஆரம்பித்தேன். சிறுவயதில் உள்ள நான் தெரிஞ்சுக்கிட்டது, எனக்கு தெரிவிக்கப்பட்டதெல்லாம் என்னென்னா, குப்பைமேனின்றது தோல் பராமரிப்பில் முதன்மையானது. குப்பைமேனி தான் முதன்மையானது மருத்துவமா, அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும். குப்பைமேனி, வாழை, வாழைத்தண்டு, வாழை இலை. அந்த வாழைத்தண்டு வாழை இலையை விட குப்பைமேனி ரொம்ப சிறப்பானது. இப்போ நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு நுரையீரலுக்கும் தோலுக்குமான உறவு சொன்னேன். இப்போ நம்ம மரபில் அந்த மூலிகைக்கு உடம்பையே பேராக வச்சுருக்காங்க. அது பேரே குப்பைமேனி தான். அது தோலை பராமரிக்கிறதுல முதன்மையானதுன்றது மரபு வழிப்பட்ட எல்லா மருத்துவர்களுக்குமே தெரியும். குப்பைமேனியை அரைச்சி தோலில் தோல் தொந்தரவு இருந்தால் பூசிக்கிட்டால் தோல் தொந்தரவு சரியாயிடும். இது நம்மளுடைய பாட்டி வைத்தியம். இப்போ குப்பைமேனியை இப்போ நாம எப்படி பயன்படுத்தணுன்றதை நான் சொல்றேன். குப்பைமேனியை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த இலையை எடுத்துட்டு அதை நல்லா அரைச்சி ஒரு 2 கல் உப்பு போட்டுக்கணும். 2 கல் கொஞ்சோண்டு உப்பு, தூள் உப்பு, அதை நான் போட்டுட்டு நல்லா அரைச்சி அந்த குப்பைமேனி சாறை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். இது 5 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்குன்னு வச்சுக்கேன். சிறு குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப கவனமாக கொடுக்கணும். 5 வயதுக்கு மேற்பட்ட யார் வேணாலும் குடிக்கலாம். அளவு நீங்கள் முடிவு பண்ணிங்க, வயசை பொறுத்த வரைக்கும் முடிவு பண்ணிக்கலாம். சாதாரணமாக ஒரு சிறு குவளை, அதாவது ஒரு டம்ளர், ஒரு சிறு குவளை அளவுக்கு இதை குடித்தா பெரும்பாலும் பெரும்பகுதியினருக்கு கொஞ்சம் நேரத்தில் வாந்தி வரும். வாந்தினா கடுமையாக வரும். பிடிச்சி இழுக்குதுன்னு நான் இதுவரைக்கும் குடித்ததே கிடையாது. ஆனால் குடித்தவர்களுடைய விளைவுகளெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இது என்ன செய்யுதுன்னா, இவங்க நம்மகிட்ட என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், 15 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக தொந்தரவு இருக்குன்னு சொல்கிறாங்க. சளி தொடர்பான தொந்தரவுகளும் அல்லது தோல் தொந்தரவு இப்படி ஏதாவது சொல்கிறாங்க இல்லையா, இது எல்லாமே சாதாரணமாக ஒரு 15 நாளில் பெரிய மாற்றத்துக்குள்ளாகும். முழுமையாக நலமடையலைன்னா கூட பெரிய மாற்றம். சில வாரங்களில் சுத்தமாக நலமடைஞ்சிருக்காங்க, நிறைய பேர் நலமடைஞ்சிருக்காங்க. இது பல ஆண்டுகளாக உடலில் சேர்ந்த இந்த கழிவுகளை, தோல் வழியாக வெளியேற வேண்டிய சளி கழிவுகளை இது ஓரிரு நாட்களில் வெளியேற்றுவதற்கு உதவியாக இருக்கும். நீங்கள் குடிக்கும்போது அது செரிமானமாகுது. கொஞ்சம் உப்பு போட சொல்கிறது அதனால தான். உப்பை பிரிக்கணும்ல உடம்பு, உப்பை பிரிக்கிறதுக்காக செரிக்கும். செரிச்சிடுச்சுன்னா உடலோட எல்லா பகுதிகளுக்கும் அதோட மூலக்கூறுகள் போகும். அதோட மூலக்கூறுகளை எல்லா பகுதிகளுக்கும் அனுப்புறதுக்கு தான் நம்ம உப்பு போட சொல்கிறோம். எல்லா பகுதிகளுக்கு போயிடுச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்துடும். அவ்வளோதான். இந்த மாதிரி மருந்தை மூலக்கூறுகளை எல்லா பகுதிகளுக்கும் அனுப்புறதுக்குன்னு அலோபதியில் வச்சிருக்கக்கூடிய அறிவியல் கேட்டிங்கன்னா மண்டை காஞ்சிடும். அதுக்கு அவ்வளோ ரசாயனம், அவ்வளோ பெரிய தொழில்நுட்பம். 2 கல் உப்பை போட்டு குடித்தா போதும். இதுதான் நம்ம மரபோட சிறப்பு. உப்பு போட்டால் சாப்பாடை செரிக்கணும், அது உடம்போட கடமை. சரிச்சா என்ன பண்ணும், எல்லா பகுதியும் எல்லா செல்களுக்கும் போயிடும். போயிடுச்சுன்னா அங்கே அந்த மருந்து வேலை செய்யும். அவ்வளோதான். அதுக்காக உப்பு போட சொல்கிறேன். இது காலையில் வெறும் வயிற்றில் இதை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் காத்திருந்தா வாந்தி வரும். வாந்தி எடுத்துடணும், வாந்தி அடக்கக்கூடாது. இது மாதிரி ஒரு அம்மா பண்ணாங்க. வாந்தி வந்துச்சாங்கன்னு கேட்டேன். முதல் 2 நாள் வாந்தி வந்துச்சுனாங்க. அப்போ 3ஆம் நாள் என்ன பண்ணீங்க? என்ன 3ஆம் நாள்லாம் குப்புறப்படுத்து வாயை மூடிட்டேன். ஏங்க மூடுனீங்கன்னா, அது பாட்டுக்கு மருந்து பூரா வெளியில் வந்துடுது அப்படின்னாங்க. அது குடிக்க சொன்னதே வாந்தி வர்றதுக்கு தான்மா. நீங்கள் தயவுசெய்து மறுபடியும் குடிக்க குப்புறெல்லாம் படுக்காதீங்க அப்படின்னா. இந்த வாந்தி வரும்போது கோழ கோழையாக வரும், நல்ல கோழ கோழையாக வந்து குவியும். நீங்கள் ஒரு வேணா 1/2 நாள் ஓய்வு விடுப்பு கூட எடுத்துருங்க, இல்லைன்னா ஓய்வு நல்லா செய்யுங்க. இதே பொதுவாக வாரத்துக்கு 1 நாள்னு 3 வாரங்கள் மட்டும் குடிக்கிறது நல்லது. வாரத்துக்கு 1 நாள் அப்படி ஒரு 3 வாரங்கள் போதும், அது போதும். நீங்கள் தொடர்ந்தெல்லாம் மாதக்கணக்கெல்லாம் குடிக்க வேண்டிய குடிக்கக்கூடாது, குடிக்க தேவையும் இருக்காது. 3 முறை வாரத்துக்கு 1 நாள் அல்லது 4 வாரங்களுக்கு வாரத்துக்கு 1 நாள் குடித்தா போதும். நல்ல தாங்குகிற உடம்பாக இருந்தால் தொடர்ந்து 3 நாள் குடிக்கலாம்.
ரொம்ப தொந்தரவு அதிகமா இருந்தா சில பேரை நாங்க பாத்துட்டு வாரத்துக்கு தினமும் மூணு நாள் தொடர்ந்து குடிங்கன்னு சொல்றோம். ரொம்ப தொந்தரவு இருந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரமா அவங்களுக்கு இதெல்லாம் வெளியேறணும் அப்படின்ற தேவையில் அந்த உடம்பு இருந்தா. ஆனா இப்ப நீங்க இத பொதுவா கேட்கறவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் அப்படி ஒரு மூணு வாரம் போதும். இந்த மூணு நாள் குடிச்சா என்னன்னா உடல்ல இருக்கக்கூடிய சளி கழிவுகள் பூரா வெளியில வருது, நிறைய வெளியில வருது. நுரையீரல் நல்லா நீங்க நல்லா உணர்வீங்க குடிச்சா. நல்ல மூச்சு விடுற தன்மையே நல்லா மாறிடும், நல்ல சுவாசம் சீராயிடும். அதுக்கப்புறமா நாங்க ஏற்கனவே சொல்லி கொடுக்குறபடி இந்த சீரக தண்ணி குடிநீராக ஒரு 15 நாட்களுக்கு தொடர்ந்து சீரக நீரை மட்டுமே பயன்படுத்துறது. சீரக நீர் போடும்போது நிறைய பேர் செய்யற தவறு நான் கவனித்த வரைக்கும் என்னன்னா கஷாயம் மாதிரி ஆக்கிடுறாங்க. நல்லா நீங்க முதல்ல புரிஞ்சுங்க, ஒரு 5 லிட்டர் தண்ணியை கொதிக்க வைக்கிறீங்கன்னா அந்த தண்ணி சோறு வடிக்கிறதுக்கு கொதிக்கும்ல தண்ணி, அந்த மாதிரி தள தள தளன்னு கொதிக்கணும். சூடு வந்தோடனே இறக்கிடக்கூடாது, கொதிக்கணும், கடுமையா கொதிக்கணும் தண்ணி. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அதை இறக்கிடணும். ஒரு 5 லிட்டர் தண்ணினா 5 லிட்டர் தண்ணி நல்லா கொதிச்சு இறக்கிடணும். இறக்கிட்டு 7 மிளகு போட்டா போதும், எண்ணி கூட போடுங்க. 7 மிளகு ரொம்ப குறைவா, கிள்ளி போட்ட மாதிரி சீரகம், கிள்ளி போட்ட மாதிரி இருக்கணும். எண்ணுனா ஒரு 25 சீரகம் இருக்கணும் அப்படி வச்சுக்கோங்க. உட்காந்து எண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா சில பேர் கத்தாழை சாப்பிடுங்கன்னு சொன்ன உடனே கத்தாழை 7 தடவை கழுணுமா மேம், யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாரு டிவியில 7 தடவை கழுணும். இந்த மாதிரியான தகவல்கள்லாம் கணக்கா வச்சுக்க வேண்டாம், புரிஞ்சுக்கிட்டு செஞ்சா போதும். கொஞ்சம் போடணும் அவ்வளவுதான், 7 மிளகு கொஞ்சோண்டு சீரகம் போட்டு மூடி வச்சிடணும். இது ரெண்டையும் போட்டு தண்ணியை கொதிக்க விடக்கூடாது, கொதிச்ச தண்ணியை இறக்கி இதை போட்டு மூடி வச்சுட்டா போதும். அப்புறம் நீங்க இதை குடிக்கலாம். இது ஒரு 15 நாட்களுக்கு இதுதான் குடிநீர். தாகம் எடுத்துன்னா இந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா உங்களுடைய செரிமான ஆற்றல் மேம்படுவதையும் உடலில் இருந்து நிறைய காற்று வெளியேறுவதையும் சளி வெளியேறுவதையும் நீங்க நல்லா உணர்வீங்க. சளி மூக்குல இருந்து வந்துகிட்டே இருக்கும், காரி காரி துப்பிட்டே இருக்கலாம். குடிநீரா சீரக தண்ணியா மாத்திட்டீங்கன்னா காலையில குப்பைமேடி வாரத்துக்கு ஒரு நாள் அப்படி ஒரு 3 வாரம் அல்லது 4 வாரங்கள் போதும். இது ரெண்டுமே போதும். இது என்னன்னா உடல்ல இருக்கக்கூடிய சுவாச மண்டலத்தை சீராக்குவதற்கான நம்முடைய மரபு வழிபட்ட மருத்துவ முறைகள் இது ரெண்டும். அப்புறம் இது ரெண்டும் செஞ்சுட்டு பசிக்கும் போது மட்டுமே சாப்பிடுவது, உணவில் எண்ணெயில் பொறித்தவற்றையெல்லாம் நிறுத்திக்கிறது கொஞ்ச நாளைக்கு, எதையாவது எண்ணெயில பொறிச்சு எடுத்தா அதை சாப்பிட வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு நிறுத்திக்கலாம். அவித்த உணவுகளை அதிகமா, சைவமோ அசைவமோ அது சிக்கல் இல்லை, அவித்த உணவுகளை அதிகமா சாப்பிடணும். குழம்பு உணவுகள் சாப்பிடலாம், புளி பருப்பை கொஞ்சம் குறைச்சிக்கணும். உணவுல நிறுத்த வேண்டியில்லை, ஆனால் குறைக்கணும். ரொம்ப குறைவா பருப்பை பயன்படுத்தணும், குறைவா புளியை பயன்படுத்தணும். இதெல்லாம் எதுக்காகனா செரிமானத்தை எளிமைப்படுத்துறதுக்காக. இப்படிலாம் நீங்கள் செஞ்சுட்டு இந்த உணவு பழக்கத்தெல்லாம் கடைபிடிச்சிட்டு குடிநீராக சீரக நீர் பயன்படுத்திட்டு குப்பை மேனி குடிச்சிட்டு சோப்பு நிறுத்திட்டீங்கன்னா நிச்சயமாக தோல் தொந்தரவு சரியாகும். அப்புறம் குளியலின் போது கற்றாழை குளியல் பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன். ரொம்ப காலமாக தோலில் தொந்தரவு இருக்கக்கூடியவங்க வாழை இலை குளியல் குளிங்க. வாழை இலை குளியல்ன்றது எப்படி சரியான குளியல் முறை என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பெரிய வாழை இலையை எடுத்து நடுவில் படுத்துடணும். சும்மா இடுப்பில் மட்டும் தேவையான துணி, ஆணோ பெண்ணோ ரொம்ப குறைந்த ஆடை இருக்கணும், அது உங்கள் வசதிக்கு முடிவு பண்ணிக்கணும். அந்த இலையை நல்லா மூடி கட்டிடணும், இலைக்குள்ளே இருக்கணும், தலை மட்டும் வெளியில் இருக்கணும். ஒரு காலை வெயில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி வெயிலில் ஒரு 15-20 நிமிடம் இருந்தீங்கன்னா அந்த இலை நல்லா கருப்பாகும், உடம்பு நல்லா வேர்க்கும், வேர்த்து தண்ணி தண்ணியாக ஊற்றும், அந்த இலை நல்லா கருப்பாயிடும். அதை பொதுவாக சொல்லுவாங்க மாடு கூட திங்கியாது அது அப்படின்னு, அப்படியே தின்னால் செத்து போயிடும் அப்படிமாங்க. ஏன்னா வாழையோட இயல்பே வந்து நஞ்சு, நீர் நஞ்சு அகற்றுவது தான் வாழையோட இயல்பு. அதனால தான் நம்ம அதை உணவில் சேர்த்துக்கணும். அது நல்லா வேர்த்து இலையெல்லாம் கருத்த பிறகு அவுத்துட்டு கொஞ்சம் நேரம் வேர்வு அடங்குற வரைக்கும் உட்காந்துட்டு போய் குளிக்கிறது தோல் தொந்தரவுகளுக்கு மிக மிக சிறந்த தீர்வு தரும். முத நாள் ராத்திரி சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் ஏசி அறையில் படுக்கை, காலையில் எழுந்திருந்து குப்பைமேனி குடித்து விட்டு வாழை இலை குளியல்னா அதுக்கு தான் நான் பொறுப்பாக மாட்டேன். இது வாழ்க்கை முறை, நான் சொல்லிக் கொடுக்கறது டிப்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்கறது என்னுடைய வேலை இல்லை. நம்ம ஒரு வாழ்க்கை முறையை இப்போ மீட்டு எடுக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையோட சிக்கல்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு புதிய வாழ்க்கை முறை அல்ல, நம்முடைய மரபு வழிபட்ட வாழ்க்கை முறையை இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி, கடைபிடிப்புகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம உருவாக்கிடணும். அப்படி ஒரு புதிய வாழ்க்கை முறையை உருவாக்குறோம். இப்போ இது ஒரு வாழ்க்கை முறையாக கடைபிடிச்சிங்கன்னா இந்த வாழை இலை குளியலோ கற்றாழை குளியலோ பெரிய அளவில் பலன் தரும். அப்படிலாம் இல்லாமல் இப்போ எதனால இந்த மரபு மருத்துவம்லாம் நாசமாக போணுச்சுன்னா, இந்த வாழை இலை குளியல் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, எப்படி வேணாலும் வாழ்ந்துக்க, இங்கே வா அப்படின்ட்டு ஒரு கட்டணத்தை வாங்கிட்டு வாழை இலையில் படுக்க வச்சு குளிக்க வச்சு அனுப்பி விட்ற வேண்டியது. இதெல்லாம் வந்து மரபு அறிவை திருடுற வேலை, அப்படி செய்யக்கூடாது. ஒரு மருத்துவமாக சொல்லணும்னா வாழ்க்கை முறையை பற்றி பேசாமல் மருத்துவமெல்லாம் பேசவே கூடாது. வாழ்க்கை முறை சரியாக இருந்தால் மருத்துவமே தேவைப்படாது. ஒருத்தர் மருத்துவத்துக்கு வராருன்னா அவர் வாழ்க்கை முறையில் நிறைய தவறு செய்கிறாரு அல்லது புரிஞ்சிக்காமல் செய்கிறாருன்னு அர்த்தம். இப்போ ஒரு மருத்துவரோட கடமையே வாழ்க்கை முறையை சரி பண்ணுறது தான். நான் உடம்பை மட்டும்தான் பார்ப்பேன்,
நீ இதை மட்டும் செஞ்சா போதும் அப்படின்னா அது அது எந்த காலத்திலயும் விளங்காது. அது எந்த மருத்துவ முறையா இருந்தாலும் அது பற்றாக்குறை உள்ளதுதான், அது உருப்படாது. நமக்கு நிச்சயமாக வாழ்க்கை முறை பற்றி ஒரு பார்வை வேணும், எது தேவை எது தேவையில்லை, இந்த பிரபஞ்சத்துக்கு நமக்கு என்ன உறவு, நம்ம உடம்புக்கும் இந்த பூமிக்கு என்ன உறவு இருக்கு, அது எப்படி கெட்டு போயிருக்கு, இது எப்படி கெட்டு போயிருக்கு, இது ரெண்டையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்ற மெய்யறிவு இல்லாமல்லாம் ஒரு மருத்துவ முறையை கொண்டு போனா 1000 மருத்துவ முறை வந்தாலும் உடம்பு குணமாகாது. இப்ப நம்ம ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்கி நம்ம வாழ்க்கை முறையை நாமே புதிதாக கட்டமைக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். நிச்சயமாக இது நமக்கானது மட்டுமல்ல, நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கான ஒரு பெரிய அறிவு செல்வமாக நம்முடைய வாழ்க்கை முறையும் மருத்துவ முறைகளும் இருக்கணும். நாளைக்கு வந்து காரி துப்பக்கூடாது, எதையுமே வச்சுட்டு போலடானுங்க. ஊர் உலகத்தை கெடுத்தானுங்க, மரத்தை வெட்டினானுங்க, காத்தை கெடுத்தான், தண்ணியை கெடுத்தான், உடம்பையும் கெடுத்துட்டான். பாரு நோய்வாய்ப்பட்டு கிடக்குறேன்னு எதிர்காலத்தில் குழந்தைங்க காரி துப்புற நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்து விட்டுறக்கூடாது. இப்பவே இந்த குழந்தைங்களுக்கு விவரம் தெரிஞ்சா காரி காரி தான் துப்புவோம். அதுங்கெல்லாம் ஏதோ சோட்டா பீம் பார்த்துட்டு அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்கு. அது மட்டும் விழிப்புணர்வு அடைஞ்சு டிவியை நிறுத்திட்டு திரும்பினுச்சிங்கன்னா முதல்ல பெற்றோரை பார்த்து தான் கா அப்படிங்க. அதனால அது வந்து எச்சில் கூட்டுறதுக்கு முன்னாடியே நீங்க கொஞ்சம் மாறிக்குங்க. மாறிட்டு குழந்தைகளுக்கும் இதெல்லாம் நம்ம இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். எப்படி குளிக்கிறது, ஏன் சோப்பு போட வேணாம். இப்போ குழந்தைங்க சோப்பு மேலே ஆசைப்படும். எங்கள் வீட்லேயும் குழந்தைங்க வந்து சோப்பு எடுத்து போட்டு விளையாட்டாக போடுது. ஒரே நாளில் சோப்பு போடாதுன்னு தூக்கி போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் எங்கேயாவது போய் குளிக்கும். அது சோப்பை போட்டு குளிக்கிறதுக்குன்னு யார் வீட்டுக்காவது போயிடும். அது அடுத்தது அதுதான் செய்யும். இப்போ டிவி பார்க்க வேணாம்னா அது போய் எங்கே டிவி ஓடுதோ அங்கே போய் உட்காந்து டிவி பார்க்க போகுது. அதனால நம்ம வந்து இது ஒரு சமூக கடமை. நம்ம இந்த தகவல்களை சக மனிதர்கள்ட்டையும் பகிர்ந்துக்கிட்டு நம்மளும் மாறணும், பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டையும் மாறும்படி அவங்கள்ட்டையும் இந்த தகவல்களை சொல்லி எல்லாருமா சேர்ந்து மாறும்போது சிக்கல் இல்லை. எல்லா வீடுகளுமே ஒரு நல்லிணக்கமும் நல்ல பழக்கங்களும் இருக்க வீடுகளாக மாறிடுச்சு. குறைந்த எல்லா வீடும் மாறாது, குறைந்தபட்சம் நம்ம பழகிற வீடுகளாவது மாறிடுச்சுன்னா நல்லது. முக்கியமாக வீட்டுக்கு வரக்கூடிய உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்கள்ட்ட ரெண்டு தடை உத்தரவுகளை போடுங்க. ஒன்று சாக்லேட் வாங்கிட்டு வரக்கூடாது, இன்னொன்று பிஸ்கட்டோ அல்லது பேக்கரி பொருள்களோ வாங்கிட்டு வரக்கூடாது. இதை நீங்கள் தயவுசெய்து சொல்லுங்கள். இதை நான் வந்து ஒரு பெரிய ஒரு பரப்புரை வேலையாகவே கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது பெரிய தலைவலியாக இருக்குது. நம்ம ரொம்ப அதை பேசி இப்போது ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் இந்த செய்திகள்லாம் பேச ஆரம்பித்தப்போ எதை தின்பண்டமாக கொடுக்குறதே எங்களுக்கு தெரியல. மாற்று இல்லை, கையில் தீர்வு இல்லை, பிரச்சனை மட்டும் தெரிஞ்சிச்சு. அப்போ தான் வந்து வீட்டுக்கு வீடு நம்ம செம்மை குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் ஏன் நீங்கள் எல்லாம் பலகாரம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்தது தான். உங்களுக்கு இது நல்லா வருமா, நம்ம அப்பப்போ ஏதாவது கொண்டு வந்து தர்றதெல்லாம் நல்லா இருக்கிறதெல்லாம் நீங்கள் நல்லா அதிரசம் பண்ணுறீங்க, நீங்கள் நல்லா முறுக்கு பண்ணுறீங்கன்னு சொல்லி 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 இப்போ ஊர் சந்தையில் கிட்டத்தட்ட 300 பொருட்கள் வகையினமாக பார்த்தா ஒரு 300 பொருள் விற்பனை ஆகுதுன்னா அதில் கிட்ட நிச்சயமாக ஒரு 150 வகையான பொருட்கள் நம்ம குடும்பங்கள் தயாரிக்கிற பலகாரங்களே 150, 200 பொருள் கூட பலகாரமாக இருக்கும். பலகாரம் இந்த உணவுப் பொடிகள் இது ஒரு 1.5 ஆண்டுகளில் இது வந்து சாத்தியமாயிருக்கு. ஆனால் 1.5 ஆண்டுக்கு முன்பு இதை வந்து நாம் பேச ஆரம்பித்த பொழுது எல்லாருமே பிஸ்கட்டையும் சாக்லேட்டையும் நம்பி தான் வாழ்ந்தாங்க. நாங்களும் நானும் அப்படி தான் இருந்தேன். கூட இருந்தவங்க எல்லாரோடைய நிலைமையும் அதுதான். ஆனால் பிஸ்கட்டை தூக்கி போட்டு சாக்லேட்டை தூக்கி போட்டுன்னே பேசிகிட்டு இருந்தால் ஒன்றும் விலைக்கு ஆகாது. என்ன கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு தீனி வேணும், தின்பண்டம் வேணும், அப்போ எதை கொடுக்கணுன்றதை பற்றி நமக்கு ஒரு அக்கறை இருக்கணும். அப்படி பேச ஆரம்பித்து இன்னைக்கு பார்த்தா பலகாரங்களோட எண்ணிக்கையெல்லாம் கணக்கு இல்லாமல் இருக்கு. வாங்க, இப்போ என்னாலே வாங்கிட்டு போக முடியாது, அவ்வளோ வகையான பலகாரங்கள் இங்கே இருக்கு. இப்போது நம்ம தின்பண்டங்களை பொறுத்த வரைக்கும் சாக்லேட்டு பிஸ்கட்டு இது மாதிரி வாங்கிட்டு வரவங்கள்ட்ட வாங்கிட்டு வராதிங்கன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்சுக்கணும்னா வாங்கி வச்சுக்கணுன்றது ரெண்டாவது, நீங்கள் செஞ்சு வச்சுக்கணும். சாதாரணமாக முறுக்கு அதிரசெல்லாம் உங்களுக்கு கட்டாயமாக செய்ய தெரியணும். நான் உங்களுக்குன்னு பொம்பளைங்களை சொல்கிறத நினச்சிக்கோண்ணா, ஆண் பெண் இரு பாலாரையும் தான் சொல்கிறேன், ரெண்டு பேருமே செய்யணும். ஏன்னா நம்ம இந்த சமையல்லாம் வந்து இது ஆணாதிக்கத்தனமானதுன்னு பேசி பேசி கம்பெனியோட அடிமைகளாக மாறிட்டோம். கடைசியில் ஆம்பளையும் சமைக்கலை, பொம்பளையும் சமைக்கலை. அப்போ பொம்பளைங்க தான் சமைக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு கேட்டு பொம்பளையும் சமைக்கல ஆம்பளையும் சமைக்கல, கம்பெனிக்காரன் உட்காந்து சமைச்சிட்ருக்கான். இதுலலாம் நம்ம ஏமாற்றப்பட்டோம். அதனால் நமக்கு நல்லிணக்கம், குடும்பத்தில் ஆண் பெண் இருவரும் இணைந்து தான் வேலை செய்யணும். ஒரு பலகாரம்னா ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யணும். அப்படி இருக்கும்போது குழந்தைகளும் அதை கற்றுக்குவாங்க, யாருக்கும் பணிச்சுமை இருக்காது, கடையில் வாங்க வேண்டிய தேவையே இருக்காது. அப்போ வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்கள்ட்ட இதை சொல்லணும், நீங்களும் வாங்கிட்டு போகிற பழக்கத்தெல்லாம் நிறுத்திடணும். சாக்லேட் வாங்கிட்டு போகிறது சொல்லணும். இந்த வெளிநாட்டில் வேலை பார்க்குற அமெரிக்க மாப்பிள்ளைகளை வந்து தயவுசெய்து எல்லாருக்கும் மெயில் கூட அனுப்புங்க. நான் இப்போ ஒரு இந்த வாரமே ஒன்று செய்யலான்னு இருக்கேன், வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள்,
தயவுசெய்து அங்கேருந்து சாக்லேட் வாங்கிட்டு வராதிங்க. முதல்ல நீங்கள் வந்து நம்ம பொருளாதாரத்தை நாசம் பண்ணுறீங்க. நீங்கள் கிட்டத்தட்ட இங்கே பல நூறு கோடி ரூபாய்க்கு சாக்லேட் வந்து இறங்குது ஹேண்ட்பேக் வச்சுலேயே. ஒவ்வொருத்தரும் இங்கே வேலை நம்ம ஆட்கள் வெளியில் போயிட்டு திரும்ப வரும்போது வாங்கக்கூடிய சாக்லேட்டோட மதிப்பு மட்டுமே ஓராண்டுக்கு எப்படியும் பல நூறு கோடி இருக்கும். அவ்வளோ சாக்லேட் வந்து இறங்குது. இது மாதிரிலாம் செய்யாதீங்க. முதல்ல வெறுங்கையோடு வாங்க. முதல்ல பணத்தை எடுத்துகிட்டு வாங்க, இங்கே வந்து செலவு பண்ணு. எதுக்கு அங்கேருந்து சாக்லேட்டாக தூக்கிட்டு வந்து அது என்ன பெரிய அமுதமாக, அது கன்றாவே இருக்குது. அது அது ஃப்ரிட்ஜு, அது வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ரிட்ஜு தேவைப்படுது. ஏன் சாக்லேட்டை பற்றி இவ்வளோ சொல்கிறேன்னா, இன்றைக்கி குழந்தைங்களுக்கு சளி தீரவே மாட்டேங்குதுன்னா அதில் சாக்லேட்டுக்கு தான் முதல் பங்கு இருக்குது. அப்புறம் அந்த பிஸ்கட் வகைகள், இப்போ இந்த ரெண்டையும் தடை பண்ணணும். தடை பண்ணணும்னா உடனே செய்ய வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க. முதலில் 500 கடைகளை மூடுவோம், அப்புறம் நேரத்தை குறைப்போம், அதன் பிறகு மனநல மையங்களை எல்லாம் ஏற்படுத்தும். சாக்லேட் எல்லாம் ஒரு மது அடிமை மாதிரி தான். திடீர்னு ஒரே நாளில் மது எல்லாம் நிறுத்தினா கொலை தான் நடக்கும், நிச்சயமாக நடக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைக்கிறது, அப்புறம் அவங்களுக்கு புரிய வைக்கிறது, அதில் மனநலம் பாதிக்கப்படுறவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கின்றது சரியான அணுகுமுறை. அதே போல் நம்ம குடும்பத்தில் உணவு பழக்கத்தை மாற்றுறது, சாக்லேட்டு பிஸ்கட்டை நிறுத்துறதுலேயும் நமக்கு நிச்சயமாக இவ்வளோ கவனமும் பொறுப்பும் வேணும். செஞ்சுட்டு இந்த மாதிரியான உணவு பழக்கங்கள், குழந்தைகள் மீதான கவனிப்பு இதெல்லாம் வச்சுட்டு நம்முடைய வாழ்க்கை முறையை நல்லா மாற்றிட்டோன்னா, சூழலை மாற்றிட்டோன்னா நம்முடைய உடல் இந்த சூழல் கேடுகளை எதிர்த்து போராடுவதற்கு தயாராகிடும். எல்லாத்துக்கும் மேலே தொழிற்சாலைகளோட எண்ணிக்கை குறைந்து காடுகளின் அளவு பெருகணுன்றத எல்லாரும் மனதில் முதல்ல வேண்டுங்க. இப்போ இவ்வளோ நேரம் நான் பேசுனது எல்லாமே இப்போ இருக்கிற சிக்கல்லேருந்து தப்பிக்கிறதுக்கான வழிதான். எதிர்காலத்தில் இன்னும் இவ்வளோ தொழிற்சாலைகள் இன்னும் தொழிற்சாலை அதிகமாகிட்டே தான் இருக்கும், காற்று மாசுபட்டுட்டே தான் இருக்கும், நகரங்கள் விரிவடைஞ்சிட்டே தான் இருக்கும்னா உடம்பு போராடாது, போய் சேர்ந்துடும். ஏன்னா மனித இனம் தான் மீண்டும் மீண்டும் அழிக்கப்பட்டு படைக்கப்பட்டுருது. வேற உயிரினெல்லாம் அப்படிலாம் இல்லை. நான் ஏற்கனவே பல இடங்களில் எழுதியிருக்கிறேன், கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் ஒரு வரலாறு இருக்குது. சில கோடி ஆண்டுகளாக கரப்பாம்பூச்சி கரப்பாம்பூச்சியாகவே வாழ்ந்துட்டுருக்கு. மனிதர்கள் மட்டும்தான் 2.5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இதுக்கு வரலாறே தெரியல. பல்லி, கரப்பாம்பூச்சி, பாம்பு, தேள், எறும்புக்கெல்லாம் கோடிக்கணக்கான ஆண்டு வரலாறு இருக்கு. மனிதர்கள் மட்டும்தான். நம்ம என்னென்னா குரங்குலேருந்து வந்துட்டா 2.5 லட்சத்துக்கு முன்னாடி குரங்காக இருந்தான்னு ஒரு போலியான ஒரு கருத்தை வச்சு நம்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மனிதர்கள் மட்டும் மீண்டும் மீண்டும் அழிக்கப்படுகிறார்கள். ஏன்னா மனிதர்கள் எப்பொழுதுமே அறிவின் அடிமைகளாக மாறி சூழலை கெடுத்து தாமும் அழிந்து போகும் உயிரின வகை. இந்த வகையே அப்படிதான். இப்போ நம்ம கண் முன்னாடி இந்த சமூகம் அழிஞ்சிட்டு தான் இருக்கு. எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கெல்லாம் வழி கண்டுபிடிக்கிறதெல்லாம் கடினமானது. ஆனால் இந்த புரிதல் உள்ளவங்களாவது இந்த அதிகப்படியான தொழில் பெருக்கம் வேண்டாம், நகரங்களோட எண்ணிக்கை குறையணும், நகரங்கள் சுருங்கணும், காடுகள் பெருகணும் என்ற இயற்கை மீதான அக்கறைக்கும் இயற்கை மீதான அன்புக்கும் உங்களுடைய மனதை திருப்பினா தான் இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் எதிர்காலத்தில் வராது. ஆக நாம் முதலில் மாற்றத்தை நம்மிடமிருந்து தொடங்க வேண்டும், பிறகு இந்த சூழலை மாற்றுவதை பற்றி விரும்ப வேண்டும். நீங்கள் விரும்பினாலே போதும், உங்களை அறியாமல் வீட்டுக்கு போகணும்னு நினச்சா வீட்டுக்கு தானே போகிறீங்க. வீட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டு என்ன போய் எங்கேயாவது எதிரி வீட்டு கதவையை தட்டிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் நினச்சா கால் கூட்டு போய் அங்கே விட்டுரும். நீங்கள் முதல்ல விரும்பினா போதும், அந்த மாற்றங்கள்லாம் நடக்கும். ஆக இந்த அளவோட இந்த தோல் நலம் என்ற உரையை நான் முடிக்கிறேன்.